அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி 932 சேவா. இன்னைக்கு கதை சொல்ல போறாங்க, சுஜாதாவின் கதை, அடிமைகள் தலைப்பு. கொஞ்சம் பெரிய கதைன்னு வேற சொன்னாங்க, ஒரு ஒரு மணி நேரம் எடுக்கும்னு சொன்னாங்க. அதனால நீங்க கதையை ஆரம்பிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சொல்ல போற கதை சுஜாதா அவர்கள் எழுதிய அடிமைகள். ஒரு பணக்கார எஸ்டேட் பங்களா, உட்புறம் பிரிட்டிஷ் கால சமாச்சாரங்கள் பல இருக்கின்றன. ராஜ குடும்பத்தின் படம், ஒரு விக்டோரியா கிராமபோன், செவத்துல பாத்தீங்கன்னா வேட்ட துப்பாக்கி, சிக்கலான கொம்புகள், மான் தலை, தரையில புலி தலையும் தோளும், பர்னிச்சர் சமாச்சாரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பழைய வாசனை, ஏறக்குறைய சிம்மாசனம் போல் ஒரு பழைய நாற்காலி இருக்கு, பழைய சோஃபா ஒண்ணு, மாடிக்கு செல்லும் வழி வசதி போல், ஹாலுக்கு நடுவ மேல பார்த்தா ஒரு கதவு தெரியுது, மெல்லின தேய் போட்டு மூடப்பட்ட ஒரு பெரிய படம் செவத்துல, பக்கத்துல பழுப்பு கலர் நிறத்துல சின்ன சின்ன படங்கள் இருக்கு. மேலும் வரவேற்பு பத்திரிகை, இடது பக்கம் ஒரு பூட்டின அறை, திரை விலகுது. மேடைக்கு நடுவில் சேகர் நிக்கிறாரு. சேகருக்கு வயசு 22, எதிர்காலத்தை நோக்குபவர். வசந்தி அவங்களுக்கு வயது 20. சுத்தி சுத்தி எல்லாருமே அவங்க ஆச்சரியமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் துருதுருப்பான பெண், எ கேர்ள் வித் அ பர்பஸ், ஒரு பெட்டி அவங்க கையில வச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவங்க வந்து 2 நாள் அங்க தங்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியுது. 7 மணி ஆகுது. காத்தால அவங்களோட ட்ரெஸ் மேல ஒரு கம்பளி பூச்சி நிக்குது. அதை சேகர் தட்டி விடுறாரு. தட்டி விட்டு, இந்த எஸ்டேட் பூரா பல வெரைட்டி ஆஃப் கம்பளி பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அந்த பொண்ணு சொல்லுது, இந்த வீட்டை பார்த்தா 1979 வீடு மாதிரியே தெரியல, என்னால 2 நாள் கூட இங்க தங்க முடியாது அப்படின்னு சொல்லுது. அப்புறம் அந்த பொண்ணு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்குள்ள நான் நுழைஞ்ச உடனே 1938 வாசனை எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி மூக்க உறிஞ்சிட்டு, விக்டோரியா மகாராணி வாசனை இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்க ஒரு கிராமபோனை தொடுறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, சேகர் இஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், கேக்குறியா, இது மாதிரி நிறைய பாட்டு இதுல வரும். உடனே அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நான் கேட்கல. மூடி இருக்க போட்டோவை பார்த்து அவங்க கேக்குறாங்க, இது என்ன கடவுளா அப்படிங்கிறாங்க. இல்ல அது என் பெரியப்பா. திரை விலக ராமநாதனோட போட்டோ பெருசா இருக்குதுல, தலைப்பாகை, லாங் கோட்டு, கெடிகார சங்கிலி, கையில தடி, நல்ல ஒரு கம்பீரமான தோற்றத்துல அவர் நிக்கிறாரு. ஓ, இதான் அவரா? ஆமா, டெய்லி இதை மூடிட்டு காத்தால திறக்கணும், பெருமாள் கோயில் மாதிரி அப்படின்னு சொல்றாரு சேகர். வசந்தி புடவைய வந்து தலைப்பாகை மாதிரி பண்ணிட்டு அவர் மாதிரி நின்னு காட்டுறாங்க. இவர் சொல்றாரு, சேகர் கிண்டல் பண்ணாத, மேலதான் பெரியப்பா இருக்காரு, சத்தம் போடுவாரு அப்படிங்கிறாங்க. ஓ, மேலதான் இருக்காரு? ஆமா மேலதான் இருக்காரு. என்ன வயசு இருக்கு உங்க பெரியப்பாக்கு? 68. இப்ப பார்த்தா கூட எங்களோட சின்னவரா தெரிவாரு அப்படின்னு சேகர் சொல்றாரு. அடுத்தது சுந்தரம். சுந்தரத்துக்கு வயசு 45, குறுகின தேகம், குளிச்சிட்டு திருநீரை பூசிருக்காரு. வேட்டி சட்டை, அது எல்லாமே பழசா இருக்கு இந்த துணியை பாக்குறதுக்கே. பெரியப்பா எந்திரிச்சிட்டாடா சேகர் அப்படின்னு கேட்டுட்டே படி ஏறுறாரு. இல்லன்னா எனக்கு தெரியாது, அண்ணா வசந்தி அப்படிங்கிறாரு. ஓ, கூட்டிட்டே வந்துட்டியா அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இல்ல நான் வந்தேன், ஒரு நாள் தங்க, 2 நாள் தங்க அப்படின்னு சொல்லுது. சொன்ன உடனே, பெரியப்பாக்கு தெரியுமாடா? இல்ல இல்ல நான் பெரியப்பாக்கு தெரியாது, நீ சொல்லிடு. ஐயோ, நான் சொல்ல மாட்டேப்பா, அவர் என்ன திட்டுவாரு. நீ ஏன் சொல்லு, அவர் எப்படி உன்னை திட்டுதான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல ஏறி போயிட்டு இருக்காரு. மேல இருந்து ஒரு குரல் கேக்குது, சுந்தரம் அப்படின்னு. உடனே வந்து ஒரு சிம்ம குரலா இருக்கு. உடனே இவர் ஒரு ஒரு படியா ஏறினவர் 2 2 படியா ஜம்ப் பண்ணி ஓடுறாரு. அப்போ வந்து சேகர் சொல்றாரு, இதுதான் என்னோட பெரிய அண்ணன், இவர் பெரிய அண்ணன், இவருக்கு முதுகெலும்புக்கு பதிலா ஜெல்லி இருக்கு அப்படிங்கிறாரு. அடுத்தது சுவாமிநாதன், அவருடைய மனைவி சாவித்ரி. சுவாமிநாதனுக்கு 35 வயசு இருக்கும். நர்வஸ் டைப், அடிக்கடி நெகம் கடிச்சுக்கிட்டே இருப்பாரு, திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவருடைய மனைவி சாவித்ரி கையில பாத்தீங்கன்னா காஃபி டம்ளரும் டிஃபனும் இருக்கு. அவங்க வந்து ரொம்ப டயர்டா இருக்காங்க பாக்குறதுக்கு. இந்த வீட்டு வேலை எல்லாம் செஞ்சு செஞ்சு அந்த தோற்றமே ரொம்ப அலுப்பா ஆன மாதிரி இருக்கு அவங்களுக்கு பார்க்க. அவங்க ரெண்டு பேரும் போட்டிருக்க துணியும் பழைய துணியா தான் இருக்கு. சுவாமியும் சாவித்திரியும் கேக்குறாங்க, பெரியப்பா எந்திரிச்சாச்சாடா சேகர் அப்படிங்கிறாங்க. எந்திரிச்சாச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவர் சேகர் சொல்றாரு. இது யாருடா அப்படின்னு கேட்டோன்னே, இதுதான் வசந்தி. உடனே வசந்தி கேக்குறாங்க, அவங்க சாவித்திரியை பார்த்து, இது யாரு உங்க வீட்டு குக்கா அப்படிங்கிறாங்க. இல்ல இல்ல அவங்க என்னோட சின்ன அண்ணி அப்படிங்கிறாங்க அப்படிங்கிறாரு சேகர். சுவாமிநாதன் பெரியப்பாக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல நான், நீ சொல்லிடுறியா போகும்போது, நீ வேற, நான் ஒரு 5 ரூபாய்க்கே 2 3 நாளா அவர்கிட்ட எப்படிடா கேக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன், என்னால சொல்ல முடியாது, நீ ஏன் போய் சொல்லு அப்படிங்கிறாரு. மேல இருந்து சுந்தரம் கூப்பிடுறாரு, என்னடா கீழே ஒரே சத்தம், பெரியப்பா எந்திரிச்சு பல்லு விளக்கிட்டாரு, வாய் கூப்பிடிக்கிறாரு, இப்போ சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சாவித்திரி கேக்குறாங்க சுவாமிநாதன்ட்ட, குக்குனா என்னன்னா அப்படின்னு கேக்குறாங்க.
அந்தம்மா அந்த அவர் அதுக்கு எந்த பதிலும் சொல்லல. ரெண்டு பேரும் வந்து மேலே ஏறி போறாங்க. இப்ப வசந்தி கேக்குறாங்க, ஒரு ஒரே ஒரு விரலை காட்டி, நீங்க பாத்ரூம் போறது கூட உங்க பெரியப்பாட்ட கேப்பீங்களா அப்படின்னு. ஆமா, இங்க இருக்க எல்லாரும் அப்படிதான், பாத்ரூம் போறது கூட எங்க பெரியப்பாட்ட கேட்பாங்க அப்படின்னு சொல்லி சேகர் சொல்றாரு. கொஞ்ச நேரத்துல சுந்தரம் கீழே ஓடியாரு. திருப்பி ஓடி வந்து நரி முகம் மாதிரி ஒரு பொம்மை இருக்கு, அதை எடுத்துட்டு மேல போடுறாரு. போடுறாரு, என்ன இது எதுக்கு அப்படின்னோடனே, எங்க பெரியப்பா காத்தால எந்திரிச்சோடனே நரி முகத்தை தான் முழிப்பாரு. ஐயோ தாங்க முடியல, ஓவரா இருக்கு அப்படின்னு சொல்லுது அந்த பொண்ணு. அதுக்கு அவர் சொல்றாரு, இது மட்டும் இல்ல, இன்னும் கேளு, காஃபி வந்து காத்தால 37 டிகிரில தான் குடிப்பாரு. 7:30 மணிக்கு 7:32க்கு பிரேக்ஃபாஸ்ட் 2 டோஸ்ட் சாப்பிடுவாரு. அப்புறம் முட்டை 3 நிமிஷம் 40 செகண்ட் பாயில் ஆயிருக்கணும், பிளாக் காஃபி குடிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அந்த பொண்ணு டயர்ட் ஆகி அங்க ஒரு நாற்காலி இருக்கு அதுல உட்காருது. இல்ல எல்லாம் உட்காராத, இதை விட்டு எந்திரி, இது என்னுடைய பெரியப்பா, அதை திட்டுவாரு அப்படின்னு. சரியாதம்மா எந்திரிச்சு நிக்குது, கதவு திறக்குது, திருப்பள்ளி எழுச்சி வந்து கௌசல்யா சுப்ரஜா பாட்டு ஓடுது. அப்ப இந்த பொண்ணு கேக்குது, வசந்தி எனக்கு ஒரு சந்தேகம். ஆஹ் தெரியும் உனக்கு என்ன சந்தேகம்னு, ஏன் வந்து பெரியப்பாக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்கன்னு தானே, இந்த சொத்து பூரா பெரியப்பா அதுதான், அவரு அவருக்கு அப்புறம் இந்த சொத்து எங்களுக்கு கிடைக்குங்கிறதுக்கு தான் நாங்க இதெல்லாம் பண்றோம். அவருக்கு குழந்தை கல்யாணம் இல்ல, அவருக்கு எதுவுமே இல்ல, அவர் அதெல்லாம் எதுவுமே பண்ணிக்கல. எங்க அப்பா 1க்கு 2 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, நாங்க 4 பேர் அண்ணன் தம்பி, ஒருத்தன் வந்து கோயம்புத்தூர்ல, கடைசி தம்பி வந்து கோயம்புத்தூர்ல மெடிக்கல் படிக்கிறேன். அவருக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்களுக்கு கிடைக்கும் தான் நாங்க இவ்வளவு பாக்குறோம் அப்படின்னு. ஆனா பெரியப்பா நல்லா ஹெல்த்தியா தான் இருக்காரு, அவர் போறாரோ இல்லையோ நாங்க போயிருவோம் போல அப்படின்னு சொல்றாரு சேகர். அதுக்கப்புறம் சாமி வந்து கீழே வந்து கீழே இறங்கி வர்றாரு. அப்ப சுந்தரம் கேக்குறாரு, இந்த இந்த ஷேவிங் பிளேடு மாத்த சொல்றேன், வெள்ளிக்கிழமை மாத்தினியா அப்படின்னு. ஆஹ் மாத்தினேன் மாத்தினேன், அதெல்லாம் மாத்தி கரெக்டா பண்ணிடுடா, அப்பதான் வந்து பெரியப்பா சொத்து ஏதாவது நம்ம கிடைக்கும், அதுக்கு தானே நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னோடனே. இல்ல நான் மாத்திட்டோன்னே. அப்ப இவங்க வந்து சாவித்திரி வந்து அந்த கொண்டு போன டிஃபன் எல்லாம் கொடுத்துட்டு தட்டை எடுத்துட்டு கீழே வராங்க. அதுக்கப்புறம் பெரியப்பா இறங்கி வராரு. இறங்கி வரும்போது ஹாய் ஹாய் சேகர், ஹாய் மிஸ் அப்படிங்கிறாரு. அவங்க வந்து ஹாய் சார் அப்படிங்கிறாங்க. அவரை பாத்தீங்கன்னா பெரியப்பாவை டென்னிஸ் ட்ரெஸ் போட்டிருக்காரு, ரொம்ப ஹெல்த்தியா இருக்காரு, கொஞ்சமா சிரிக்கிறாரு, மிஷின் தன்மை ரொம்ப இருக்கு, அனாவசிய சலனம் இல்லை, அலர்ந்த பேச்சு. அவரை பார்த்தோன்னே வசந்தி ஆச்சரியமாயிடுறாங்க, எப்படிடா இவ்வளவு நல்லா இருக்காரு அவரு அப்படின்னு. அதுக்கப்புறம் இவர் வந்து சேகர் வந்து பெரியப்பா பெரியப்பா பெரியப்பாங்கிறான். என்னடா பெரியப்பா அப்படின்னே, இது உன் கேர்ள் ஃப்ரெண்டா அப்படின்னே. ஆமா ஆமா இல்ல பெரியப்பா, மாத்தி மாத்தி பேசுறாரு, எதுக்குடா இப்படி தயங்கி தயங்கி பேசுற, வேஸ்டட் வேர்ட்ஸ் அப்படின்ட்டு. சாமிங் கேர்ள் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது, இங்க நான் 2 நாள் தங்கலான்னு வந்திருக்கேன், அதெல்லாம் வந்து 2 நாள் நீங்க தங்க கூடாதுமா, இது உங்களுக்கு கல்யாணம் ஆகல, கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கிக்கோ, காலை நேரங்கள்ல வந்து சேகரோட பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷூ வந்து இது அவருக்கு அவர் கீழே வரும்போது கைத்தடியை கொண்டாந்து இவர் கொடுக்குறாரு. இவர் இவர் வைக்கிறாரு சாமி, அவருடைய சேரை வந்து சுந்தரம் தொடச்சு வைக்கிறாரு, ஷூவை கொண்டாந்து வைக்கிறாங்க. அந்த ஷூவை பார்த்துட்டு இவர் சொல்றாரு ராமநாதன், ஷூ யார் தொடச்சா, நல்லாவே தொடைக்கல, சுந்தரம் தொட அப்படிங்கிறாரு. உடனே அவர் இடுப்புல கட்டி இந்த துண்டு அவுத்து அதை வந்து ஷூவை தொடச்சு வைக்கிறாரு. திருப்பி இவர் ஷூவை மாட்டிட்டு, நீ எதுக்குமா இங்க வந்தன்னு வசந்தியை பார்த்து கேக்குறாரு. வசந்தி சொல்றாங்க, இந்த இடத்த சுத்தி பார்க்க. அப்படியா, சரி வா நான் கூட்டிட்டு போய் உன்னை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அப்ப கேக்குறாரு, நீ சேகரை லவ் பண்றியா? அந்த பொண்ணு ஷாக்கா, இல்ல இல்ல லவ் எல்லாம் பண்ணலங்க, ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், வெரி நைஸ், ஸ்மார்ட் கேர்ள், ஐ லைக் யூ அப்படின்ட்டு அந்த பொண்ணு தோல் மேல கையை போட்டுட்டு கூட்டிட்டு போகும்போது சேகர் சொல்றாரு, பெரியப்பா இன்னும் வசந்தி சாப்பிடல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு வெளியில வர வந்து சுந்தரத்தை கூப்பிடுறாரு. சுந்தரம் நாளைக்கு இன்னைக்கு சமஸ்கிருதம் கிளாஸ் இருக்கு, அதுக்கு ரெடி பண்ணிடு. அப்புறம் சாவித்ரி இன்னைக்கு மெனு என்னன்னா பீன்ஸ் பண்ணிடு, அப்புறம் பாயாசம் பண்ணிடு ஃபார் த ஸ்வீட் கேர்ள் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பொண்ணு சிரிச்சுக்குது. அவங்க வெளியே போனோடனே கோமா சேகர் அந்த தரையை மிதிச்சு, 300 மைல் இந்த பொண்ண நான் கூட்டிட்டு வந்தேன் பாரு, இப்ப பெரியப்பா கூட்டிட்டு போறாரு, என்னை பத்தி என்னெல்லாம் சொல்லுவாருன்னு தெரியல, அந்த பொண்ணு நான் சிகரெட் பிடிக்கிறேன்லாம் சொல்ல போது பெரியப்பா என்னை திட்ட போறாரு அப்படின்னு சொல்லி அவர் புலம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்போ சுந்தரம் சொல்றாரு, நான் பாரு ஷூவை சரியா தொடக்கல, பெரியப்பா சொல்ற மாதிரி வச்சுக்கிட்டேன், எனக்கு கஷ்டமா இருக்கணும்னே. ஏன் சுந்தரண்ணா உனக்கு அறிவே வராதா, நமக்கு இந்த வீட்டுல எந்த மரியாதையும் கிடையாது, ஏன் சுந்தரண்ணா இந்த ஷூக்கெல்லாம் கவலைப்படுற அப்படின்னோடனே, அதெல்லாம் இல்ல நம்ம சேவை செய்யறோம் அவருக்கு, என்ன சேவை செய்யறீங்களா, பொய் சொல்லாதீங்க, அதுக்காகவா எல்லாத்தையும் பண்றீங்க, சொத்துக்கு தானே எல்லாத்தையும் பண்றீங்க அப்படின்னோடனே, அவர் இல்ல இல்ல நான் சேவை செய்ய தான் பண்றேன் அப்படிங்கிறத சுந்தரம். சாமி அண்ணா நீ சொல்லு அப்படின்னோடனே, சாமி அண்ணா திரு திருன்னு முடிச்சுட்டு கொண்டே கழிச்சு அவரும், ஆமா ஆமா சேவை செய்யதான், ரெண்டு பேரும் லயர்ஸ், இவ்வளவு பொய் சொல்றீங்க, நம்ம நமக்கு இந்த வீட்டுல மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டே இருக்கும் போது அப்படிலாம் பேசாதரா அப்படின்னு சுந்தரம் சொல்றாரு. அப்போ ஒரு வேலை செய்யற பெரிய சாமி உள்ள வர்றாரு. என்ன பெரிய சாமி என்ன அப்படின்னோடனே, ஐயா ஸ்வெட்டரை மறந்துட்டாராம் சாமி, இப்போ ஓடி போய் மேல போய் எடுத்துட்டு வரணும்னு ஸ்வெட்டர் கொண்டாந்து கொடுக்குறாங்க. சரி ஐயா வேற என்ன சொன்னாங்க அப்படின்னு
இவர் கேக்குறாரு சுந்தரம். அதுக்கு வந்து பெரியசாமி சொல்றாரு, ரெண்டு தண்டை சோறுங்க, இதை கூட எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாருன்னு உடனே அவங்க உடனே பதிலே சொல்லு. பெரியசாமி போயிடுறாரு. உடனே அப்போ இவர் சொல்றாரு, சேகர் இதுதான் நம்ம நிலைமை இந்த வீட்டுல, நம்ம இந்த வீட்டோடைய அடிமைகள் அப்படிங்கிறாரு. மத்தியானம் 2 மணி ஆகுது. லஞ்ச் இவங்க வசந்தியும் ராமநாதனும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இல்ல வசந்தி சொல்றாங்க, சார் அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டுருக்கலாம், எனக்கு தனியா சாப்பிட்டது ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு. இல்ல இல்ல அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாம் என்னோட சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க, ஒரு மரியாதை இருக்கு அப்படின்னு. லஞ்ச் நல்லா இருந்துச்சா? லஞ்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். வெளியே நாய் கத்துற சத்தம் கேக்குது. சுந்தரம் சுந்தரம்னு கூப்பிடுறாரு. சுந்தரம் வந்து நிக்கிறாரு. நாயே கத்துது, சாப்பாடு போடலையா? இல்ல சாப்பாடு போட்டேன். என்ன போட்டீங்க அப்படின்னு? கறி போட்டோம், டாக்டர் கொடுத்த விட்டமின் டேப்லெட்டு, பால் சாதம் அப்படின்னு. அது சாப்பிட்டுட்டு இருக்கு. சரி நீ சாப்பிட்டியா? இல்ல இல்ல நான் இனிமேதான் சாப்பிடணும், மாட்டுக்கு வைக்கோல் போட்டுட்டு சாப்பிடணும், நீ சீக்கிரம் சாப்பிடு சுந்தரம், பேங்க்குக்கு போக வேண்டிய வேலை இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. பேங்க்னு ஒண்ணுதான் ஞாபகம் வருது, 2 செக்லீஃப்ல நீங்க கையெழுத்து போடணும், சரி போய் எடுத்துட்டு வா அப்படின்னு இவர் போய் எடுக்க போயிடுறாரு. அப்போ வந்து இவர் சொல்றாரு, ராமநாதன் பாவம் இவன், இவனுடைய மனைவி வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டா, இவன் பாவமா இருக்கு இவனை பார்த்தா எனக்கு அப்படின்னு. ஐயோ சூசைட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அந்த பொண்ணுக்கு உள்ள தோணுது. வசதிக்கு சாதாரண விஷயம் மாதிரி சொல்றாரு இவர். அத எப்படி என்ன ஆச்சுன்னு கேட்கும் போது சுந்தரம் வந்துடுறாரு. அந்த செக்ல இவர் சைன் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப சுந்தரம் சொல்றாரு, பெரியப்பா கிட்ட சாப்பிடாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதான் சாப்பிட சொல்றாருன்னு அது சிரிச்சுக்கிறாரு. வசந்தி சிரிக்கல. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, இவர் சொல்றாரு ராமநாதன், சுந்தரம் நீ என்ன பண்ணு, வண்டி எடுத்துக்கிட்டு போயிரு பேங்க்குக்கு. இல்ல பெரியப்பா ஒரு குறுக்கு வழி இருக்கு, நான் அப்படியே இறங்கி விடான்னு போயிடுறேன் அப்படின்னோடனே. இன்னும் 2 விஷயம் பெரியப்பா, என்ன சொல்லு அப்படின்னோடனே. முதல் விஷயம் எனக்கு 2 ரூபா வேணும், நான் ஆதிசங்கரர் படம் பார்க்கணும். ரெண்டாவது விஷயம் அப்படின்னோடனே சொல்லு சொல்லு அப்படிங்கிறாரு அவர் ராமநாதன். நீ கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பிக்கோங்களேன்னு வசந்திய அவர் சொல்றாரு. சரிங்க அம்மா திரும்பிக்குது, எனக்கு 5000 வாங்க, 6 ரூபா வேணும், ரொம்ப கிழிஞ்சு போச்சு அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி சரி இந்த 6 ரூபா அதை வாங்கிட்டு அவர் வந்து நான் கிளம்புறேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லி வந்துடுறாரு. வந்த உடனே இவ இந்த பொண்ணு கேக்குது, எப்படி அவங்க மனைவி இறந்தாங்கன்னு. அந்த பொண்ணு கொஞ்சம் மென்டல் ப்ராப்ளம், அப்பப்ப திடீர் திடீர்னு கத்தும், அதுக்கப்புறம் வந்து கத்தும், அப்புறம் வந்து கோ அமைதியா இருக்கும், இது மாதிரி நடந்துட்டே இருந்துச்சு, ஒரு நாள் பார்த்தா சூசைட் பண்ணி செத்து போயிருச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் எப்படி இவர் இவ்வளவு சோகத்தை தாண்டிட்டு இருக்காரு, கொஞ்ச நாள் வருத்தப்பட்டான், நான் தான் சொன்னேன் கல்யாணம் தான் லைஃப் இல்ல, நீ இந்த எஸ்டேட் எல்லாம் பாருடான்னு எல்லாத்தையும் பழக்கி விட்டேன் அப்படின்னு. அந்தம்மா ஐயோ பாவம் அப்படிங்குது. அப்ப அவர் சொல்றாரு, சுந்தரம் வந்து ஜெம்ம, சாமி வந்து அசடு, சேகர் வந்து ஒரு உதவாக்கரை. அப்ப உங்களுக்கு சேகரை பிடிக்காதா? அப்படிலாம் கிடையாது, எனக்கு சேகரை பிடிக்கும், ஆனா வந்து சேகர் ஒன்றுக்கும் கரெக்டா பண்ண மாட்டேன், அவர் பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, உங்ககிட்டதான் பணம் கேட்கணும்னு சொன்னாரு. அதெல்லாம் பணம் எல்லாம் அவனை நம்பி நான் எப்படி கொடுக்கறது? நீ வந்து சேகரை லவ் பண்றீன்னா அந்த ஆசையை விட்டுருனோன்னு. இல்ல இல்லங்க, நான் அவர் லவ் எல்லாம் பண்ணல, அவர் என் ஃப்ரெண்டு மட்டும்தான், அந்த தெளிவுல இருந்தா நல்லது. இப்போ நானே பாத்துக்கோங்க வசதி, இந்த ஊருக்கு நான் வரும்போது காலனா வச்சிருந்தேன், நான் உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு இவ்வளவு எஸ்டேட்டு எல்லாம் சொத்தெல்லாம் வாங்கி போட்டேன், எனக்கு எல்லாமே வந்து சம்பாத்தியம்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் லக்கு இருந்துச்சு, அதுக்காக காலனா வச்சு கொண்டாடுறவங்க அத்தனை பேரும் வந்து பெரிய பணக்காரங்க ஆவாங்கன்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு சொல்ல தெரியல, எனக்கு லக்கு இருந்துச்சு. ஆனா அது வந்து சேகருக்கு அதெல்லாம் வராது, அவனுக்கு வேலையே வராது, அவனுக்கு நான் வேற ஒரு பிளான் வச்சிருக்கேன். உன இந்த அம்மா கேக்குது, என்ன பிளான் அப்படிங்குது. உடனே அவர் சொல்றாரு, என்னோட ஃப்ரெண்டு மூர்த்தி இங்க இருந்து 25 மைல், அவனும் ஒரு எஸ்டேட் வச்சிருக்கான், அவன் எஸ்டேட்ல ஒரு மேனேஜர் வேலை, அவன் பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் சேகர். உடனே இவங்க வசந்தி சொல்றாங்க, பணம் பணத்தோட சேருதா? இல்ல இல்ல அது இல்ல கதை, மூர்த்திக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அதுக்கு வாய் பேச முடியாது, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா மேனேஜர் வேலைன்னு மூர்த்தி சொன்னான், நான் கண்டிப்பா என் தம்பி பையன் கல்யாணம் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன், ஆனா சார் அவர் வாழ்க்கையில தலையிடக்கூடாதுல, அது தப்பு இல்ல அப்படின்னு. அதெல்லாம் தப்பு இல்ல, நான் பேசிடுறேன், அப்ப இன்னும் நீங்க பேசலையா? இல்ல இனிமேதான் பேசணும், நான் சொல்லி பேசி புரிய வச்சிருவேன் அப்படின்ட்டு ஒரு ராமநாதன் சொல்றாரு. எனக்கு தூக்கம் வருது வசந்தி, நீங்க கொஞ்ச நேரம் வெளியில இருங்க, 40 நிமிஷம் நான் தூங்கணும்னு. நான் அந்தம்மா வெளியில வந்துட்டு, ஆமா கல்யாணமா கல்யாணம், நல்லா கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க, எனக்கு என்ன அப்படின்ட்டு அங்கிருந்து ஒரு புக் எடுத்து அந்த பொண்ணு படிக்க ஆரம்பிக்குது. அப்போ இவர் வராரு, சேகர், வசந்தி நீ சாப்பிட்டியா? சாரி சார், நீ சாப்பிட்டியா? நான் வந்து உனக்காக தான் வெயிட் பண்றேன், வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னோடனே. இல்ல நான் சாப்பிட்டேன், உங்க பெரியப்பாவோட சாப்பிட்டேன். என்ன வசந்தி இப்படி சொல்ற, நான் உனக்காக வெயிட் பண்ணனே, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் கை வைக்கிறாரு மேல, அந்த பொண்ணு தள்ளி உட்காந்துக்குது. அப்ப என்னாச்சு வசந்தி, ஏன் இப்படிலாம் பண்றேன்னு? உங்க பெரியப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ண போறாரா? என்ன சொல்ற? ஆமா பக்கத்து எஸ்டேட்ல மூர்த்தி அவரோட மகளாம், அந்த பொண்ணு வாய் பேச முடியாதான், அப்படியே மேனேஜர் வேலையும் கிடைக்குதான், அவர் எப்படி இதை முடிவு பண்ணலாம்? ஹவு யூ கேன், அவரால என்ன என்ன கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது, ஹவு கேன் யூ அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் கோபமாவே சொல்றாரு. அப்படின்னு சொன்னோடனே வசந்தி நீ தான் எல்லாமே, இந்த காதல் டைலாக் எல்லாம் வேண்டாம்,
உங்க பெரியப்பா கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிட்டாரு, இதை பேசாம விட்டுருங்க அப்படின்னு உடனே, இல்ல ஏதோ பெரியப்பா போய் நான் கேட்கிறேன், பெரியப்பா பெரியப்பான்னு கத்துறாரு. அப்போ வசந்தி சொல்றாங்க, அவர் தூங்க போயிட்டாரு அப்படிங்கிறாங்க. அவர் தூங்குறாரு, தூங்காம போறாரு அப்படின்னு இவர் திருப்பி திருப்பி கூப்பிடவும், அவர் மேல இது என்னடா எதுக்குடா கத்துற அப்படின்னு உடனே, இந்த பாருங்க பெரியப்பா, வாய் பேச முடியாத பொண்ணெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எதுக்கு பெரியப்பா என்ன கேட்காம என் முடிவெல்லாம் நீங்க எடுக்கிறீங்க, அதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு உடனே, ஆமாடா எனக்கு எந்த உரிமையும் கிடையாது, உங்க அப்பா இறந்த போது உங்களை கூட்டிட்டு வந்து வளர்த்து உங்களை படிக்க வச்சு ஆளாக்குனேன், அதுக்கெல்லாம் வந்து எனக்கு உரிமை இருக்கு, இதுக்கு உரிமை கிடையாதா அப்படின்னு உடனே, இல்ல பெரியப்பா அதுக்காக வாய் பேச முடியாத பொண்ணு எப்படி, எதுக்கடா அந்த பொண்ணு பேசணும், நல்ல மேனேஜர் வேலை, அவனுக்கு எஸ்டேட் இருக்கு, கொஞ்ச நாள் நீயும் நல்லா இருவ, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் சொத்துல உனக்கு பங்கு கிடைக்கும், எப்படி என் சொத்து உங்க 4 அண்ணன் தம்பிகளுக்கு தான் அப்படின்னு உடனே, பெரியப்பா அப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா சொத்து இல்லைன்னு சொல்ல வரீங்களா, நான் அப்படி சொல்ல வரல, ஆனா என் சொத்து கிடைக்கணும்னா அந்த பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு வாரம் டைம் தரேன் யோசிச்சு சொல்லுன்னு அவரு கத்திட்டு அதை இடத்த விட்டு போயிடுறாரு. அவர் பெரியப்பா உள்ள போயிடுறாரு. அதுக்கப்புறம் சுந்தர் சுந்தர் கிட்ட வராரு, சுந்தர் கிட்ட சொல்றாரு, பாரு சுந்தரண்ணா என்னடா ஆச்சு சேகர் அப்படின்னு உடனே, சுந்தர் வந்து ஏதோ அப்பளம் எல்லாம் வாங்கிட்டு வர்றாரு, அதான் பெரியப்பா வந்து எனக்கு பொண்ணு பாத்துட்டாரா, அப்படியா வசந்தி உன்னே கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரா, இல்ல வசந்தியே இல்ல மூர்த்தி அவரோட பொண்ணா, ஐயோ அந்த பொண்ணு வாய் பேச முடியாதே, ஆமா ஒரு மேனேஜர் வேலையும் அந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு, எப்படி சுந்தரன் நான் இதை ஒத்துக்க முடியணும்னே, பெரியப்பா உனக்கு எது பண்ணா நல்லதானே பண்ணுவாரு, என்னன்னா இப்படி சொல்ற, உன்னை படிக்கவே வைக்கல, உன்னை படிக்க வச்சார்ல, எனக்கு படிப்பு வரலடா அதனால SSLC நிறுத்திட்டாரு, நீதான் பட் நீ நல்லா படிச்சா இதை பார்க்க மாட்டீல அதனாலதான் உன்னை படிக்க வைக்கல, அப்படிலாம் பெரியப்பா பண்ணலடா, நம்ம அப்பா இல்ல போது அவர் தானே எடுத்து வளர்த்துறாரு அப்படின்னு சுந்தர் சொல்றாரு. நீ என்ன சொன்னாலும் பெரியப்பாக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ, உனக்கு ஒரு மென்டல கல்யாணம் பண்ணி வச்சாரு, எனக்கு ஒரு ஊமைய கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு, இதான் அவருக்கு வேலையே, நம்ம எல்லாம் வந்து தம்பி பசங்க தானே, இந்த மாதிரி எங்க யாருக்கெல்லாம் பிரச்சனையோ எங்க வீட்டுல கிடக்காங்க அவங்க கல்யாணம் பண்ணிப்பாங்கன்னு சொல்றாரு. அப்படின்னு இவர் சொல்றாரு சுந்தரம், அவளை மென்டல் எல்லாம் சொல்லாதடா, அவங்க மென்டல் தானே, இல்லைன்னா ஏன் சூசைட் பண்ணிக்கிறாங்க, நான் எனக்கு அவங்க முகம் கூட ஞாபகம் இல்லை, நான் சின்ன பையன் அப்போ, ஆனா அப்படித்தானே எல்லாரும் சொல்றாங்க, நீ நீ சுந்தரன் நான் எல்லாத்துக்கும் தலையாட்டாத அப்படின்னு உடனே, டேய் அவ உயிரோடு இல்ல, அவளை பத்தி நீ பேசாத, வேற ஏதாவது பேசு அப்படின்னு உடனே, அந்த ரூம் வாசல் அந்த பூட்டி இருந்த ரூம் வாசல் போய் இவர் நின்னு சுந்தரம் சொல்றாரு, ஏன் கோமதி ஏன் இப்படி தற்கொலை பண்ணிக்கிட்ட, என்ன ரீசன்னே தெரியல, பாரு இவன் வந்து உன்னை பைத்தியம்னு சொல்றேன் அப்படின்னு அங்கேயே சோகமா உட்கார்ந்துறாரு. அப்ப சுவாமியும் சாவித்திரியும் வராங்க, சாமி சொல்ற சாவித்திரி கேக்குறாங்க, ஏன் அவர் இங்க உட்கார்ந்துருக்காரு, அவன் ஞாபகம் வந்திருக்கும் வேற என்ன அப்படின்னு உடனே, என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, நீ நீ சொல்லு சாவித்திரி, கோமதி வந்து மென்டலா அப்படின்னு உடனே, இல்ல இல்ல யார் சொன்னா கோமதி மென்டல்னு, அப்படி ஒரு அழகு அவ, 10 பேரை கட்டி வேலை வாங்குவா, நீளமான முடி, நான் தான் அவளுக்கு தலையெல்லாம் பிரி விடுவேன், என் கூட ஒரு நாள் அவ சண்டை போட்டுக்கிட்டது கிடையாது, அவ்வளவு நல்ல பொண்ணு, யார் சொன்னா அப்படின்னு உடனே, சேகர் சொன்னா, சேகர் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு உடனே, இல்ல நான் ஏதோ சொல்லிட்டேன் தெரியாம சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க சுந்தரண்ணா அப்படின்னு உடனே, அவரு சரி அப்படின்றாரு, எனக்கு அண்ணி போட்டோ பாக்கணும், காட்டுறியா, இந்த ரூம்லதான் இருக்கு, உனக்கு ஒரு நாள் காட்டுறேன் அப்படிங்கிறாரு அவரு. அதுக்கப்புறம் டாக்டர் வராரு, ராமநாதன் படுத்திருக்காரு, செக் பண்றாங்க, பிபி ஹையா இருக்கு. அவர் டாக்டர் கேக்குறாரு, நான் வாக்கிங் எல்லாம் போக சொன்னேன், போலையா, பாருங்க எவ்வளவு ஹையா இருக்கு பிபி, நான் வாக்கிங் டென்னிஸ் எல்லாம் போறேன் சார், அப்புறம் எப்படி பிபி ஹையாச்சு, இன்னைக்கு சேகரோட ஒரு சண்டை, அதுலதான் இப்படி கூடி போச்சு அப்படின்னு வசந்தி வந்து நிக்கிறாங்க. இது யாரு, இது வந்து சேகரோட ஃப்ரெண்டு வசந்தி அப்படின்னு இவர் வந்து டாக்டர் ராஜாராம், இந்த ஏரியா பூரா இவர் தான் ஒரே டாக்டர், நல்லா பாப்பாரு அப்படின்னு அவர் கேக்குறாரு, இந்த இடத்தெல்லாம் சுத்தி பாத்தீங்களா, ஆ பியூட்டிஃபுல் பிளேஸ் சார், ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு வசந்தி சொல்றாங்க. சரி அப்ப நான் கிளம்புறேன், உடம்ப பாத்துக்கோங்க, நான் 15 மைல் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பிடுறாரு. கிளம்புனதுக்கு அப்புறம் இவரு இவங்க கேக்குறாங்க, வசந்தி உங்களுக்கு வந்து இது மாதிரி இருக்கா, உடம்பு சரியாம இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. பிபி இருக்கான்னு, ஆமாம்மா எப்பயுமே ஒரு அளவு நான் லெவலா வச்சுப்பேன், இன்னைக்கு இந்த சேகர் சண்டை போட்டதுல இப்படி ஆயிடுச்சு, சரியாயிடும், உங்களுக்கு ஒரு இது கொடுக்குறேன், ஆஃபர் கொடுக்குறேன். என்ன ஆஃபர், உங்களுக்கு 1000 ரூபாய் மாசம் சம்பளம், எனக்கு லெட்டர் எழுதி கொடுத்து லெட்டர்ஸ் எல்லாம் டைப் பண்ணி கொடுத்து படிச்சு காட்டணும், என்ன சொல்றீங்க, இங்கேயே என்கிட்ட வந்து செக்ரட்டரியா வேலை பாக்குறீங்களா அப்படின்னு. அந்த போட இல்ல இல்ல வேண்டாம், இந்த வேலை ஏன் எனக்கு கொடுக்குறீங்க, சேகர் கொடுங்க, அவன் இதுக்கெல்லாம் சரிபட மாட்டான், உட்காந்தெல்லாம் ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டான், நீங்க சொல்லுங்க அப்படின்னோடனே, இல்ல எங்க அம்மா இருக்காங்க, அம்மாவே கூப்பிட்டு வந்து இங்கேயே வச்சுக்கோங்க சார், எனக்கு டைம் வேணும் யோசிக்க, சரி ஒரு வாரம் டைம் எடுத்துக்கோங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு இவங்க பேசிட்டே இருக்கும் போது சுவாமிநாதனும் சாவித்திரியும் வராங்க. என்ன சாமி அப்படின்னோடனே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு வசந்தி எந்திரிக்கிறாங்க. இல்ல இல்ல நீங்க எங்கேயே உட்காருங்க வசந்தி, நீ சொல்லு சாமி என்ன அப்படின்னோடனே, இல்ல இல்ல அப்படின்னு அவர் சுத்தி சுத்தி ஒரு வழியா மேட்டருக்கு வராரு. அப்ப இவங்க சாவித்திரி சொல்லுவாங்க, சொல்றாங்க சொல்லுங்க அங்க விஷயத்த அப்படிங்கிறாங்க.
அப்ப சாவித்திரி இது மாதிரி சாமிநாதன் சொல்றாரு, எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கடன், 10,000 ரூபாய் வேணும் பெரியப்பா அப்படின்னோடனே, எதுக்கு அப்படின்னோடனே, இல்ல இவரோட தம்பி, நான் சொல்றேன் மிச்சத்தை நீனும் சுத்தாத, இவரோட தம்பி வந்து பிரஸ் கடை பிரஸ் வைக்க போறான், அதுக்கு உங்களை பாதி பணமும் அவனும் பாதி பணமும் போடுறேன்னு சொல்லியிருக்கான், அதுக்கு தானே கேக்குறீங்க, அவன் ஒரு உதவாக்கற, அவனோட எல்லாம் பிரஸ் வைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு ராமநாதன். உன்னை இந்த மாதிரி சாவித்திரி கேக்குது, எப்படி உங்களுக்கு தெரியும் மாமா இதெல்லாம், உங்களுக்கு வந்த லெட்டரை நான் முதலே பிரிச்சு படிச்சுட்டேன், அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, 10,000 ரூபாய் எனக்கு வேணுமே அப்படின்னு சுவாமிநாதன் கேக்குறாரு. இப்ப நான் குடுக்குறேன்னு வச்சுக்கோ, 10,000 ரூபாய் நீ எப்படி திருப்பி கொடுப்ப அப்படிங்கிறாரு. திருப்பி எதுக்கு கொடுக்கணும், என்னப்பா என்ன பெரியப்பா பணம் எல்லாம் திருப்பி கேக்குறீங்க அப்படின்னோட, இந்த சாவித்திரி சொல்றாங்க உங்களுக்கு எவ்வளவு வேலை பாக்குறோம், அதுக்கு அதுக்கெல்லாம் நீங்க காசா குடுக்குறீங்கன்னு. அப்படியா ஏன் சாவித்திரி, நீ வேலை பாக்குறதுக்கு இங்க தங்குற சாப்பிடுற தூங்குற அதுக்கெல்லாம் நீ காசு குடுக்குறியா, உங்களுக்கு வீட்டுக்கு சமைச்சு சமைச்சே நான் எப்படி ஆயிட்டேன் பாருங்க அப்படின்னு சாவித்திரி சொல்றாங்க. நீ போ, யார் வேண்டாம், நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போ, நான் ஒரு சமையல்காரங்களை வச்சுக்கிறேன் அப்படின்னோடனே அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த அம்மா சொல்லுது வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுது. கூட்டிட்டு போன அப்புறம் மட்டும் வெளியில போய் அழுகுது, உங்களை கல்யாணம் பண்ணி நான் என்னத்த கண்டேன், ஒரு தங்க வளையல் இருக்கா, ஒரு சினிமா டிராமா இருக்கா, ஒரு 10,000 ரூபாய் கூட அவர் தர மாட்டேங்கிறாரு, என் தம்பியை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு, சமைச்சு சமைச்சு நான் டயர்டாயி போயிட்டேன், பேசாம இந்த வீட்டை விட்டு வெளியில போகணும், எனக்கு வெளிச்சம் வேணும், என்னால இங்க இருக்க முடியாது, ஒரு தோசை கடை போட்டாவது நான் பொழைச்சுப்பேன் அப்படின்னு அந்த அம்மா அழுகுது. அவர் சுவாமிநாதன் அழுகாத அழுகாதுன்னு சொல்றாரு. அப்போ சேகர உள்ள வர்றாரு, வந்தோடனே என்ன ஆச்சு பண்ணி ஏன் அழுகுற அப்படின்னோட அவர் எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க பெரியப்பா வந்து 10,000 ரூபாய் கேட்டோம், இந்த மாதிரி சமையலுக்கு ஆள் வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. உடனே வந்து அந்த அம்மா சொல்லுது, அந்த அவர் சொல்றாரு சேகர், ஆமா அவர் நம்மளை அப்படித்தான் நடத்துறாரு, உங்களுக்கு தெரியாதா, அவர் வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, நம்ம பேசாமலே இருக்கவும் அவர் ரொம்ப ஓவரா பண்றாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும் போது சுந்தரம் வர்றாரு. சுந்தரம் வந்தோடனே என்னாச்சு இங்க என்ன சத்தம் அப்படிங்கிறாரு. இல்ல பணம் கேட்டோம் பெரியப்பாவை, அப்படியா, அது என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, என்கிட்ட 6 ரூபாய் இருக்கு, நான் 5,000 வாங்குறதுக்காக கேட்டேன், அது பார்த்தா 8 ரூபாய், அப்புறம் இதே போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், இந்தா சாமிங்கிறாரு. அண்ணா நாங்க கேட்டது 6 ரூபாய் இல்ல 10,000 ரூபாய். 10,000 ரூபாயா, அதெல்லாம் ஒரு நேரம் காலம் பார்த்து அவட்ட கேட்கணும், நீ போய் டக்குன்னு கேட்டா, இப்ப நீ கேட்டு வாங்கி தெரியா, அதான் நீ கேட்டியே, உன்கிட்ட கோவமா முடியான்ட்டாரு, இனிமே ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு இவர் சொல்றாரு. அண்ணா நீ என்னடா இப்படியே இருக்க, மாறவே மாட்டியா, நம்ம வந்து நல்லா அவட்ட தாராளமா கேட்கலாம், எவ்வளவு வேலை பாக்குறோம், நீ சும்மா இரு சேகர், எதையாவது பண்ணிராத அப்படின்னு. அண்ணா எனக்கு ஒரு விஷயம் சொல்லு, நீ இவர் சொன்னாரு என்கிட்ட பெரியப்பா, உங்களுக்கு தான் சொத்து 4 பேருக்கு, நான் அந்த உயிர் பத்திரத்தை நீ பாத்திருக்கியா, இல்ல இல்ல அதெல்லாம் நான் பார்த்ததே இல்ல, நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு இந்த ரூம் இருக்குல்ல அதோட சாவியை கேளு பெரியப்பாட்ட, அவர் கொடுப்பாரு, நீ போயிருக்கிய அந்த ரூமுக்கு, அதான் நான் சொன்னேன்டா, நான் வந்து 2 தடவை இந்த ரூமுக்கு வருஷத்துல போவேன், ஒன்னு அவ பிறந்த நாள் ஜூலை 18, இன்னொன்னு ஆகஸ்ட் 19, இந்த 2 நாள் தான் போவேன், நானும் இந்த ரூமுக்குள்ள வரேன், எனக்கு வந்து இந்த வீட்டு ரூம் சாவியை வாங்கு, எனக்கு வந்து இந்த ரூமை பார்க்கணும், அண்ணியோட ஃபேஸே ஞாபகம் இல்ல, அதோட ஏதாவது சொத்து பத்திரம் அவர் நம்ம பேர்ல எழுதி வச்சிருக்காரா, அந்த உயில் இருந்தா கேளு, அந்த உயிலை பார்த்துட்டா அவர் சொல்றது உண்மைன்னு ஆயிடும், நம்மளும் அவளுக்கு வேலை பாக்குறதுல ஒரு அர்த்தம் இருக்கும், உயிரும் இல்லைன்னா நம்ம எதுக்கு நான் வேலை பார்க்கணும், அவரு என்னால அதெல்லாம் கேட்க முடியாது, வேணா இதை மட்டும் நீ வேணா உங்க அண்ணி முகத்தை பாக்குறதா சொல்லி காட்டுறேன், சும்மா சொத்து சொத்துன்னு அதே பேசாதீங்க அப்படிங்கிறாரு சுந்தரம். இத பேசிட்டு இருக்கும் போது இவங்க வராங்க, வசந்தி வந்துட்டு, சேகர் நான் இனிமே இங்கதான் 6 மாசம் இருக்க போறேன், எதுக்கு நீ 2 நாள் கூட இருக்க முடியாதுன்னு காத்தால சொன்ன, இல்ல உங்க பெரியப்பா வந்து எனக்கு ஒரு வேலை ஆஃபர் பண்ணிருக்காரு, அதனால நான் இங்கதான் இருக்க போறேன், அவர் தான் இந்த பெண்ணன்ட்ட கொடுத்தாரு அப்படின்னு அவங்க காட்டுறாங்க. அந்த பெண்ணன்ட்ட வாங்கி பார்த்தா அதுல வந்து 3 கல்லு வச்சிருக்கு. இது வந்து போலியான்னு கேட்டா உடனே சுந்தரம் சொல்றாரு, நம்ம வீட்டுல எங்க போலி நகை, இது தங்கம் தான் அப்படின்னே, அந்த பொண்ணு ஆமா தங்கம் தான் அப்படின்னு சொல்லுது. அப்போ ஒரு மெல்லிய கர்நாடிக் மியூசிக் கேக்குது, கேசட் ரெக்கார்டர் இருக்கு, நிலை கண்ணாடி இருக்கு, பாப் சாங் ஓடுது, வசந்தியோட அம்மா உட்கார்ந்துருக்காங்க, விமன்ஸ் வேர்ல்டு படிக்கிறாங்க, அவங்க உட்கார்ந்துருக்கிறது தோரணையை பார்த்தாலே இது என்னோட வீடு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. வசந்தி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அவங்க அம்மாவுக்கு பாத்தீங்கன்னா 45 வயசு இருக்கும், பெரிய பொட்டு வச்சிருக்காங்க, நீளமான முடி இருக்கு, அவங்க வந்து ஒரு அசட்டிவ் உமன், அவங்க பேரு வந்து ராஜம்மா, அவங்க சொல்றாங்க வசந்தி முதல்ல இந்த பாட்டை நிறுத்து, ஒரே தலை வலிக்குது அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு பாட்டை நிறுத்துது, இங்க வந்து 1 மாசம் ஆச்சு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, நீ சொன்னியா அவர்கிட்ட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்களை, ஓகே தானே, ஆ நான் சொல்லியிருக்கேம்மா அப்படின்னோட, உன்னோட பர்த்டே இன்னைக்குன்னு சொன்னியா, அவர் ஒரு பெண்டன் கொடுத்தாரு அதுக்கு செயின் தரேன்னு சொன்னாரா, நான் சொல்லியிருக்கேம்மா கண்டிப்பா கொடுப்பாரு, அவசரப்படாதம்மா, எல்லாம் பொறுமையா தான் நடக்கும், ஆல்ரெடி இந்த வீட்டுல நிறைய பேர் இருக்காங்க, அவங்கள தாண்டில நமக்கு எல்லாம் கிடைக்கணும், நமக்கு என்ன சொத்து கிடைக்குதுன்னு பாப்போம், என்ன என்ன சொத்து கிடைக்குதா, மொத்த சொத்தும் உனக்கு தான், 20 வயசு பொண்ண, இவ்வளவு வயசான கிழவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கறதே பெரிய விஷயம், அதனால என்ன சொத்துனால இவங்களை அடிச்சு விரட்டிட்டு
நம்ம தான் மொத்த சொத்தையும் இது பண்ண போறோம்னா அதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லம்மான்னு பேசிட்டே இருக்கும்போது சாவித்திரி உள்ள வராங்க. காஃபியை கொண்டாந்து டொங் அப்படின்னு வைக்கிறாங்க, சத்தம் கேக்குது. வச்ச உடனே அவன் கழுத்துல ஒரு நெக்லஸ் போட்டிருக்காங்க. அப்போ இந்த ராஜம்மா கேக்குறாங்க, எவ்வளவு சவரன் இருக்கும், 6 சவரன் இருக்குமா அப்படிங்கிறாங்க. உடனே அந்தம்மா சொல்லுது, இது எங்க அப்பா வீட்டுல போட்ட நகை அப்படிங்குது. அந்தம்மா வச்சுட்டு வெளியில போயிருது. வெளியில போன உள்ள போயிருது. உள்ள போன உடனே இவர் சொல்றாங்க, வசதியோட அம்மா அந்த ராஜம்மா சொல்லுது, எல்லாம் இந்த ராமநாதன் ஐயாட்ட தான் சொரண்டி வாங்கியிருப்பாங்க. இவட்டதான் நகை இருக்கு, அவர்கிட்ட சொரண்டி எவ்வளவு வாங்கினாங்களோ, எவ்வளவு வருஷமா இங்க உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு உடனே, நானே இவருக்கு வயசாயிடுச்சு, கொஞ்ச காலத்துல செத்து போயிருவாருன்னா கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா, ஆனா அவரை பார்த்தா நல்லா ஹெல்த்தியா இருக்காரு, அதெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் போயிருவாரு, அதுக்குள்ள எல்லா சொத்தையும் உன் பேர்ல எழுதி வாங்கிடுவோம், உயில பாத்துட்டு தான் வசந்தி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு உடனே பேசிட்டே இருக்கும் போது ராமநாதன் வந்துடுறாரு. என்ன என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, அவ உங்களை தேடிட்டே இருக்கா, நீங்க இல்லாம அவளால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியலன்னு சொல்றா, நான் வந்துருவாருன்னு சொன்னேன். ஓ அப்படியா வசந்தி, இன்னைக்கு உன்னோட பிறந்த நாள், இன்னைக்கு மே 3, நான் வந்து உனக்கு ஒரு நகை தரேன், சுந்தரம் அப்படின்னு கூப்பிடுறாரு. சுந்தரம் வந்து நிக்கிறாரு, போய் அந்த நகை பாக்ஸ் எடுத்துட்டு வரணும்னு நகை பாக்ஸ் கொண்டாந்து கொடுக்குறாரு. அதை வந்து திறந்தா ஒரு பச்சைக்கல் நெக்லஸ் இருக்கு. அதை எடுத்து கொடுக்கும்போது சுந்தரம், பெரியப்பா பெரியப்பாங்கிறாரு. என்னடா பெரியப்பா, ஒரு நிமிஷம், அதெல்லாம் இல்ல பெசாமரு அப்படின்ட்டு இந்த நெக்லஸ் அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறாரு. அந்த பொண்ணு அதை சந்தோஷமா அதை வாங்கிது. வாங்கிட்டு தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படிங்குது. பரவாயில்ல அப்படின்னு உடனே அந்த ராஜம்மாக்கும் ஒரே வாயெல்லாம் பல்லா இருக்கு. எல்லாரையும் கூப்பிடு அப்படின்னு உடனே அவரது சுவாமிநாதன், சேகர், சாவித்ரி எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் வராங்க. எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான செய்தி, நான் ரொம்ப நாளா இந்த எஸ்டேட்டை பார்த்து பார்த்து டயர்ட் ஆயிட்டேன், இனிமே இந்த சொத்தெல்லாம் வந்து இளைய தலைமுறை பாத்துக்கிட்டோம், நான் வந்து ரெஸ்ட் எடுக்க போறேன், நான் வந்து வசந்தியே கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னு உடனே அவங்களுக்கு எல்லாம் ஷாக் ஆயிட்டு வெறும் ராஜம்மா மட்டும் கைத்தட்டி பயங்கரமா சிரிச்சுக்கிறாங்க. என்ன நீங்க எல்லாம் சந்தோஷமா இல்லையா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறது நினைச்சு, எல்லாரும் கைத்தட்டுங்க கைத்தட்டு. யாருமே கைத்தட்ட மாட்டேங்கிறாங்க. ஒரு மல்லு கட்டி எல்லாரையும் கைத்தட்ட வைக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் என்னடா பண்றதுன்னு கைத்தட்டுறாங்க. அப்போ சேகர் கேக்குறாரு, ஏன் வசந்தி உனக்கு இந்த கல்யாணத்துல சந்தோஷமா? அந்த பொண்ணு, ஆமா சந்தோஷம் அப்படிங்குது. உடனே அவர் சொல்றாரு, பிளடி லையர், நீ கல்யாணம் பண்ணிக்கிறதே இந்த சொத்துக்கா தானே பெரியப்பா, இவ்வளவு பேர் கல்யாணம் பண்ணிக்காதீங்க, இவ சொத்துக்காக தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறா. சரி அவளை விட, அவ சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான்னு எனக்கும் தெரியும், ஆனா நீங்களாம் எதுக்கு என்ன சுத்தி எப்ப பாரு இருக்கீங்க, இதே சொத்துக்காக தானே இருக்கீங்க, அப்ப நீங்க பண்றது சரினா அவ பண்றதும் சரிதானே அப்படின்ட்டு சாவித்ரி, நீ உள்ள போயிட்டு ஸ்வீட் பண்ணி ஸ்வீட் கொண்டு வாமா, ஸ்வீட் எல்லாம் இல்ல அப்படிங்கிறாங்க சாவித்ரி. அப்படின்னு உடனே, சரி அப்போ ஒரு ஸ்பூன் சீனியாவது கொண்டு வா அப்படின்னு உடனே அந்தம்மா பேசாம நிக்குது. என்ன உங்களுக்கு எல்லாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல சந்தோஷம் இல்லையா, ஏன் எல்லாரும் இப்படி அமைதியா நிக்கிறீங்க அப்படின்னு உடனே அவங்க அதுக்கும் ஒண்ணும் சொல்லாம நிக்கிறாங்க. சரி நீ ராஜம்மாட்ட சொல்றாரு, ராஜம்மா நான் நீங்க போய் சாரி எல்லாம் உங்களுக்கு வேணுங்கிறத வாங்குங்க, அவுட் ஹவுஸ் காலி பண்ணிட்டு இங்கேயே வந்து இருந்துருங்க, போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுறாரு. போன உடனே அவர் சுந்தரம் சொல்றாரு, பெரிய சுந்தரமா அமைதி நிக்கிறாரு. உடனே ராமநாதன் கேக்குறாரு, என்ன சுந்தரம் உனக்கும் சந்தோஷம் இல்லையா, பெரியப்பா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆனா அந்த பச்சை கலர் நெக்லஸ் கோமத்தி விட்டு நீங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டிருக்கலாம், நான் கோமத்தியோட ஞாபகார்த்தமா அதை வச்சு வச்சிருக்கேன் அப்படின்னோடனே, அந்த நெக்லஸ் நான் தான் கோமதி கொடுத்தேன், அதெல்லாம் சரி பெரியப்பா நீங்க கேட்டிருக்கலாம் இல்ல, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா, போய் கல்யாண வேலையெல்லாம் பாருடா போடானுன்னு அவரும் சரின்றாரு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து லாயரை பார்க்க போறேன், போய் சொத்தெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பாவும் எந்திரிச்சு போயிடுறாரு. போன உடனே இவர் சொல்றாரு, சேகர் சுவாமி இவங்களதான் நிக்கிறாங்க. அப்ப சேகர் சொல்றாரு சுவாமிகிட்ட, சுந்தரத்திட்ட சொல்றாரு, ஒரு 400 ரூபா உனக்கு மாச சம்பளம் கொடுக்கலாம், நீ அவ்வளவு வேலை பாக்குற, 1 ரூபா தராரா உனக்கு பாரு கல்யாண வேலை பார்க்க சொல்றாரு. சுந்தரன், நான் நீயும் தலையாட்டுற, நீ போட்டிருக்க சட்டை பிச்சைக்காரன் கூட நல்ல சட்டை போடுவான், இப்படி அவர் சட்டை போடுவ அப்படின்னு கேக்குறாரு. அப்படின்னு இதெல்லாம் பேசாதடா சும்மா இருடா, நம்ம எல்லாம் இந்த வீட்டுல அடிமைகள், நம்ம எல்லாம் இதை கேட்டுக்க முடியும், இந்த பாருங்க சொத்தை பூரா வசந்தி பேர்ல எழுதிருவாங்க, அதுக்கப்புறம் என்னாகும், நம்ம நன்றவுட்ல நிப்போம். அப்போ வந்து சுந்தரம் சொல்றாரு, நீ தானடா வசந்தியை கூட்டியாந்த, ஆமா நான் தான் தெரியாம கூட்டிட்டு வந்துட்டேன், ஏன் தப்பு தான், இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்னு உடனே, சரி விடுறா பாத்துக்கலாம், அப்படிலாம் பெரியப்பா நமக்கு அநியாயம் பண்ண மாட்டாரு, ஆமா ஆமா அவர் சொத்தை எழுததான் போறாரு, இவங்க ரெண்டு பேரும் நம்ம வீட்டை விட்டு விரட்ட போறாங்க அப்படின்னு உடனே இந்த மாதிரி சொல்லுது. ஆமா எனக்கும் தெரியுது, ஆனா இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடலாம், நம்ம ஏதாவது பொழைச்சிக்கலாம், நம்ம எதுக்கு மணி போகணும், இவ்வளவு நாள் நம்ம தானே இருந்தோம், இவரை கொலை பண்ணணும், இவரை கொன்னாதான் நமக்கு வந்து வழி கிடைக்கும் அப்படின்னு சுந்தரம் இந்த மாதிரி எல்லாம் பேசாது அப்படின்னு கோமா போயிடுறாரு. சாமியும் இவரும் நின்று இருக்காங்க. அந்தம்மாவும் சொல்லுது, நான் இதுல எல்லாம் வரல, என்ன விட்டுருங்க அப்படின்னு அந்தம்மா போயிருது. உடனே சாமி கேட்கிறாரு, இதெல்லாம் சாத்தியமாடா சுந்தர் சேகர் அப்படிங்கிறாரு, அதெல்லாம் நல்லா சாத்தியம்னா இந்த கன் எடுத்து ஒரே புல்லட் அவர் செத்து போயிடுவாரு, ஆனா அந்த மாதிரி வேண்டாம், நான் வேற ஐடியா யோசிக்கிறேன், யோசிச்சு உனக்கு சொல்றேன், இவரை கொன்னா மட்டும்தான் நம்மளால உயிர் வாழ முடியும், இவரா செத்துட்டா பரவாயில்ல அவர் சாக மாட்டேங்கிறாரு, நம்ம நல்லா இருக்கணும்னா இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேகர், நான் யோசிக்கிறேன் நேரம் கொடுங்க அப்படின்னு போயிடுறாரு. அப்புறம் ராஜம்மாவும் வசந்தி வந்து ஹால்ல உட்கார்றாங்க, சாரியை பாக்குறாங்க.
ராஜம்மா சொல்றது, பாரிஸ் 750 ரூபா சாரி எவ்வளவு அருமையா இருக்கு அப்படிங்குது. அப்படின்னு உடனே, அம்மா இந்த நகையை பாரு 10,000 ரூபா இருக்கும் போல. ஆமா அம்மா, நல்ல பச்சை கலர் நல்ல நகை அப்படின்னு அந்த அம்மா பேசிக்குது. அம்மா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், அந்த பூட்டி இருக்க ரூம்ல அந்த கோமதி அவங்களோட திங்ஸ் எல்லாம் இருக்குங்கிறாங்க, அங்க எவ்வளவு நகை இருக்குன்னு தெரியல. நீ கேளு, அவங்க திறந்து காட்ட போறாரு ராமநாதன் ஐயா. அப்புறம் என்ன? சரிம்மா நான் கேட்டு பாக்குறேன், ஆனா யோசிச்சு பாரு, இவரை கல்யாணம் பண்ணி எனக்கு என்னம்மா பிரயோஜனம்? எப்ப பாரு நான் இவருக்கு புக்கு படிச்சு காட்டணும், அவ்வளவுதானேம்மா நடக்கும். அதெல்லாம் அப்படியே நினைக்கிற, உங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கும் போது எனக்கு ரொம்ப வயசா, உங்க அப்பாவுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, நீ பிறக்கலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, நல்லாடி இருப்ப, நீ கவலைப்படாத அப்படிங்கிறாங்க ராஜம்மா. இவர் வந்து கொஞ்ச நேரத்துல வராரு ராமநாதன், வந்துட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்து சொல்றாரு, சாரி எல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறாரு. அவங்க எனக்கு பிடிச்சிருக்குங்கிறாங்க. இந்த கல்யாணத்தை நல்லா கிராண்டா பண்ணும், என் ஃப்ரெண்டு கலெக்டரு, அப்புறம் வந்து மூர்த்தி, அப்புறம் மசலகுடியில இருந்து என்னோட ஃப்ரெண்டு போலீஸ், எல்லாரையும் கூப்பிட்டு கிராண்டா பண்ணும். சாவித்ரி தரையெல்லாம் கொஞ்சம் பெருக்குப்பா, ரொம்ப நர நரன் இருக்குமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ அப்போ வந்து உள்ளே இருந்து காஃபி கொண்டாரு சொல்றாரு, நம்ம காஃபி கொண்டாந்து கொடுக்குது. அவர் காஃபியை வாயில வைக்கிறாரு, அதுல சர்க்கரையே இல்ல. சர்க்கரையே இல்ல வசந்தி, என்ன இப்படி கொண்டாந்து இருக்க, சர்க்கரை கொண்டு வா அப்படின்னு உடனே அந்த அம்மா உள்ள போகும்போது அந்த ராஜம்மா சொல்லுது, நல்லா பெருக்குமா, நர நர இருக்குங்குது. அந்த அம்மா சாவித்திரிக்கு ராஜம்மா சொன்ன மாதிரிதான் பிடிக்கல. அந்த அம்மா வந்து மூஞ்சி திருப்பிட்டு உள்ள போயிடுது, ஒரு ஸ்பூன் சீனியும் விளக்க மாறையும் தூக்கிட்டு வந்து நிக்குது. அவர் ராமநாதன் கேக்குறாரு, எதுக்கு விளக்க மாறோட வர, உனக்கு ஒரு மரியாதை கிடையாதா, சீனியோட வந்து நிக்கிற அப்படின்னு உடனே, சீனி நீங்க தானே கேட்டீங்க, விளக்க மாறுதான் தர நர நரன்னு, அதுக்காக இப்படியா கொண்டாந்து நிப்ப, விளக்க மாறத்தை கொண்டு போய் அந்த பக்கம் போடு அப்படின்ட்டு சீனியை போட்டு கிண்டி கொடுக்குது. அவர் குடிச்சிட்டே சொல்றாரு, இதுதான் என் மேல மரியாதை, இவங்களுக்கு எல்லாம் எப்படி நடந்துக்கிறாங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்க, கல்யாணம் உடனே நான் எல்லாத்தையும் மாத்திடுறேன் அப்படிங்கிறாங்க ராஜம்மா. அதுக்கப்புறம் அவர் வந்து, சரி வா வா வசந்தி, நம்ம ரெண்டு பேரும் கடைக்கு போய் கல்யாணத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கலாம், நான் ரொம்ப நாள் ஆச்சு செலவு பண்ணி, நான் உனக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ இந்த ராஜம்மா வந்து நல்லா பெருக்கி இருங்கிறா. அப்போ சாவித்திரி சொல்றாங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, உடனே பெருக்கடி அப்படிங்கிறா, போடி அப்படிங்கிறா சாவித்திரி. இது நடந்துட்டே இருக்கும் போது சேகர் வந்து முறைச்சோடனே அந்த ராஜம்மா உள்ள போயிடுறாங்க. இவரும் சாமி சாமியும் வந்துடுறாரு. அப்போ வந்து இல்ல சாமி வந்துடுறாரு. இதுக்கு நடுவுல அது ராமநாதன் வந்து சுந்தரத்தை கேக்குறாரு, சுந்தரம் எங்கன்னு கேக்குறாரு. சுந்தரம் வெளியே போயிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே இவ இந்த பொண்ணு சொல்லுது, அந்த ரூமை பாக்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்ப சுந்தர் சொல்றாரு, ராமநாதன் சொல்றாரு, சுந்தரத்துட்ட ஒரு வார்த்தை கேட்டலாம், சுந்தரம் வந்தா என்ன பாக்க சொல்லு அப்படிங்குது. அப்ப சாவித்ரி சுவாமிநாதன் சேகர் அந்த ஹால்ல நின்னு பேசிட்டு இருக்கும்போது சுந்தரம் வராரு. அப்ப இவங்க சாவித்ரி சொல்றாங்க, உங்களை பெரியப்பா தேடினாங்க, சரி நான் பெரியப்பாவே பாக்குறேன், ஆனா எதுக்கு தெரியல எனக்கு அப்படிங்குது. அவனே சுந்தரம் நின்று இருக்கும் போது, இவங்க இவங்க ஏன் ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கீங்க என்னடான்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும். அப்போ என்னடா என்னடா அது கையில பொட்டலாம் அப்படின்னு உடனே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இது ஏதோ ஒரு பவுடர் ஹெல்த்துக்கான மிக்ஸ், அப்படியா எனக்கு கொஞ்சம் கொடுங்க, ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறாரு சுந்தரம். இப்ப இல்ல அதற்கெல்லாம் நேரம் வரும், அப்ப குடுக்குறேன் அப்படின்னோட அவர், சரி சுந்தரம் இவங்க என்னமோ ஒரு மாதிரியா பேசுறாங்க, எதையாவது பண்ணி மாட்டி விட்டுறாதீங்கடா அப்படின்னு போயிடுறாரு. சாவித்தியும் போயிடுறாங்க. அப்ப சுவாமிநாதன் கேக்குறாரு, என்னடா அது பொட்டலாம் அப்படிங்கிறாரு, இது மெர்க்குரி குளோரைடு, இதுல ஒரு ஸ்பூன் எடுத்து பால்ல கலந்து கொடுத்தா அதை குடிச்சிட்டு நைட்டு பெரியப்பா தூங்குவார்ல, இப்ப கை கால்லாம் நடுங்கி அவர் செத்து போயிருவாரு, ஆனா டாக்டர் போனா கண்டுபிடிச்சிருவாரேடா, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, டாக்டர் ஊர்லயே இல்ல, அவர் வர்றதுக்குள்ள நம்ம சொந்தக்காரங்களா வர வச்சு அவசர அவசரமா இவரை புதைச்சிருவோம், அதோட முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு ராத்திரி மண்ணு எத்தனை மணிக்கு பால் கொண்டு போனா, அவர் 9:30 மணிக்கு அப்படிங்கிறாரு. 9:30 மணிக்கு அந்த பால்ல நீ கலப்பியோ இல்ல மண்ணிய கலக்க சொல்லியோ அது எனக்கு தெரியாது, கலந்து கொடுத்துரு, ஆனா மாட்டிக்கிட்டா நீ கவலைப்படாத சாமி அண்ணா, நானும் உன்னோட தான் சேர்ந்து மாட்டிப்பேன், நீ மட்டும் பண்ணேன்னு உன்னை மாட்டி விட மாட்டேன், உனக்கு வேணா ஒரு பத்திரத்தை எழுதி கையெழுத்து போட்டு தரேன், நீ நானும் சேர்ந்துதான் மாட்டுவோம் அப்படின்னு உடனே, சரிடா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வாங்கி அவருடைய வேஷ்டி அதை இடுப்புல வச்சுக்கிறாரு, வச்சுட்டு மறக்காம பண்ணிருங்க அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நைட் ஆகுது, வசந்திக்கு வந்து இந்த மாதிரி புக்கு ரீட் பண்ணி காட்டுறாரு ராமநாதன். ராமநாதன் அதை கேட்டுட்டு வசந்தி கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்காங்க, உனக்கு தூக்கம் வருது போல, நீ போய் படு அப்படிங்கிறாங்க. உடனே அந்த பொண்ணு சொல்லுது, சாரி எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு எந்திரிக்குது. நீ இந்த மேக்ஸில ரொம்ப அழகா இருக்க அப்படிங்கிறாரு ராமநாதன். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்குங்குது, பொய்யா இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படிங்கிறாரு அவரு. இல்ல பொய் இல்ல நெஜம்தான் அப்படின்ட்டு, குட் நைட் மை ஸ்வீட் கேளுங்கிறாரு. அந்த பொண்ணு குட் நைட் சொல்லிட்டு படிச்சு படுக்க போயிருது. இவர் படிச்சிருந்த புக்ல ஒரு புக் மார்க் வச்சு அதை ஓரமா வச்சுட்டு இவர் என்ன பண்றாரு, சாவித்திரி என் பாலை கொண்டு வா அப்படின்னு கூப்பிடுறாரு. சாவித்திரி வந்து பால் எடுத்துட்டு போதா, இவர் இவர் சாவித்திரி பாலுன்னு ஆக்ஷன் அப்படிங்கிறாரு சேகர். சுவாமி அந்த பால் எடுத்துக்கிட்டு, பெரியப்பா இந்தாங்க பால் அப்படின்னு கொண்டாந்து கொடுக்குறாரு.
கொடுத்த உடனே, என்னடா நீ கொண்டாந்து கொடுக்குற, எங்கடா சாவித்திரி அப்படின்ன உடனே, சாவித்திரி கை வேலை யாருக்கா, அதான் நான் கொண்டாந்தேன், சீனி போட்டி, சீனி போட்டு நல்லா கலக்கிட்டேன் பெரியப்பா அப்படின்ன உடனே, அவர் குடிக்கும் போது சேகர் வராரு, பெரியப்பா இன்னும் இன்னும் தூங்கலையா, ஓ பால் குடிக்கிறீங்களான் உடனே, இவர் இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா ரெண்டு பேரும் வந்து பாலை குடிங்க குடிங்கன்னு மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருக்காங்க. சொன்ன உடனே இவருக்கு வந்து இவர் சொல்றாரு, சுந்தரமும் வந்துடுறாரு, வந்த உடனே இவர் சொல்றாரு, சரி நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது உங்களுக்கு எல்லாம் பிடிக்கலடா அப்படிங்கிறாரு. உடனே அவங்க எல்லாம் சொல்றாங்க, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, அப்படிலாம் எதுவும் இல்ல பெரியப்பா, சரி நம்ம சமாதான ஒப்பந்தம் போட்டுப்போம், நம்ம முதல்ல கை கொடுத்து போன்னு சுவாமி கை கொடுக்குறாரு, சுவாமி கை கொடுக்கல, பயந்து பயந்து கை கொடுக்குறாரு. அப்புறம் சாவித்திரி மூணு டம்ளர் கொண்டு வா அப்படிங்கிறாரு, உடனே மூணு டம்ளர் அவர் கொண்டாடுறாங்க, அவர் அந்த பாலை நாலு டம்ளருக்கு பிரிச்சு ஊத்துறாரு, ஊத்தி நம்ம நாலு பேரும் சண்டை போட மாட்டோம், சேர்ந்து இதை குடிப்போண்டா அப்படின்னு சொல்லி குடிக்க சொல்றாரு சுந்தரத்தை. சுந்தரம் கிட்டத்தட்ட குடிக்க போயிடுறாரு, அப்ப சேகர் இல்ல இல்ல நான் இங்க குடிக்காத அப்படிங்கிறாரு. அப்புறம் வந்து இல்ல குடி, ஏன் குடிக்க வேணாம்னு சொல்ற, நீ குடிய சுந்தரம்னு, திருப்பி சுந்தரம் குடிக்க போறாரு, இல்ல இல்ல குடிக்காதுன்னு உடனே ராமநாதன் கேக்குறாரு, இதுல விஷம் கலந்துருக்கீங்க அதனாலதானே அப்படின்னு, அவங்க ரெண்டு பேரும் இல்லங்கிறாங்க. அப்புறம் ஏன் சுந்தரம் குடிக்க கூடாது அப்படின்னு உடனே அவங்க அமைதியா இருக்காங்க, சேகர் வந்து ஆமா அப்படின்னு ஒத்துக்கிறாரு, ஏன்னா உன் பெத்த தாயை நீ கொல்லுவியா, 20 வருஷமா இல்லாம இன்னைக்கு திடீர்னு நீங்க ரெண்டு பேரும் பால் கொடுக்கும் போதே உங்க ரெண்டு பேர் மேல எனக்கு டவுட் வந்துச்சோடனே, சுந்தரம் எனக்கு எதுவுமே தெரியாதுங்கிறாரு. ஆமாமா உனக்கு தெரியாதுன்னு எனக்கும் தெரியும், இல்லைன்னா நான் குடின்னு சொல்லும் போது நீ குடிக்க குடிக்கிறீல்ல, இதை கொண்டு போய் பூனை குத்திப்பாரு, பூனை செத்து போயிருப்பாரு அப்படின்னு உடனே, அவர் ஏண்டா அப்படி பண்ணீங்க அப்படிங்கிறாரு சுந்தரம், ஏண்டா உங்களை இப்படி வளர்த்து ஆளாக்குனதுக்கு இந்த மாதிரி அநியாயம் பண்றீங்களா, இந்த பாலை நான் வச்சு வைக்கிறேன், நாளைக்கு டெஸ்டிங் கொடுக்குறேன், இதை கண்டுபிடிப்போம், நாளைக்கே உங்ககிட்ட போலீஸ்ல மாட்டி விடுறேன் அப்படிங்கிறாரு. ஐயையோ மாட்டி விடுறாங்க, சாமி காலை புடிச்சு அழுகிறாரு, சாவித்திரி வந்து நீயும் சாவித்திரி இதுல கூட்டான்னு சாவித்திரி கூப்பிட்டு கேக்குறாரு, சாவித்திரி எனக்கு தெரியவே தெரியாது மாமாங்கனோடனே, சுந்தரமும் எனக்கு தெரியாதுங்கிறாரு. அவர் சுந்தரமும் சாமியும் அவர் காலை புடிச்சு அப்படி கெஞ்சுறாங்க, விட்டுருங்க விட்டுருங்கன்னு. அப்ப இவர் சொல்றாரு, உன் கடைசி தம்பி கல்யாணராமனை மெடிக்கல் படிக்க வைக்கிறேன், இதுக்கு மேல நான் என்னடா பண்ணுவேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. கத்துறோடனே மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அவ்வளவு மன்னிப்பு கேட்கிறாங்க. அப்போ இவர் சொல்றாரு, பாரு சேகர் ஏதாவது மன்னிப்பு கேட்கிறான், உடனே அவர் சொல்றாரு, சேகர் ஐ ட்ரைட் ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிறாரு. பாரு உன் தம்பி எப்படி பதில் சொல்றான், நீங்க நைட்டோட நாளை காத்தால நான் முடிக்கும் போது நீங்க வீட்டுல இருக்க கூடாது, வீட்டை விட்டு வெளியில போயிடுங்க அப்படின்னு சொல்லி விரட்டிடுறாரு. இவங்க எல்லாம் கீழே இறங்கி வரும்போது மேல இருந்து சாவி இது கீழே போடுறாரு, உன் மனைவி கோமதியோட ரூம் சாவி, அதுக்குள்ள இருக்க சாமானை எதெல்லாம் வேணுமோ எடுத்துட்டு போயிருங்க, 12 மணி நேரம் கழிச்சு நான் எந்திரிக்கும் போது நீங்க ரெண்டு பேரும் என்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி வரும்போது சுவாமியும் சாவித்திரியும் கேக்குறாங்க, அப்ப நம்ம வீட்டுக்கு விட்டு வெளியே போகணுமா, ஆமா இனி பெரியப்பா முடிவா மாத்த முடியாது, ஏண்டா இப்படி பண்ணீங்க, ஏண்டா சீக்கிரம் பண்ணோன்னே, அண்ணா நான் இன்னொரு தடவை டைம் கிடைச்சாலும் நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன், கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னோடனே, போடா சேகர் வேற வேலையை பாருன்னு அவனை விரட்டி விட்டு சாவியை இவர் கொடுக்குறாரு, கொடுத்து அந்த ரூமை திறந்து எதெல்லாம் வேணுமோ கோமதி சாமான்லாம் எடுத்து கட்டி வைங்க, காத்தாலும் நம்ம இங்கிருந்து கிளம்பிடணும்னு, அந்தம்மா அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க நம்ம பாத்துக்கலாம், நமக்கு விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் வீணையை எடுக்கிறாங்க, அந்த அம்மா சாமான்லாம் கட்டுறாங்க. அப்போ ஒரு டைரி கிடைக்குது, அந்த டைரியை அவர் எடுத்து வச்சுக்கிட்டு அங்க போய் சோஃபால உட்காடுறாரு, உட்கார்ந்த உடனே இவங்க வந்து இவங்க ஓரளவு சாமானை கட்டிக்கிட்டு சாவித்திரியும் சாமியும் வெளியே வராங்க, வெளியே வந்துட்டு ஓரளவு சாமான் எல்லாம் எடுத்துட்டோம், வீணை எடுத்துட்டோம், இது வந்து ஒரு அலமாரி இருக்கு, அது அலமாரியில்தான் கோமதிக்கு போட்ட நகையெல்லாம் இருக்கு, அந்த சாவியை நாலு கேட்டு வாங்கி அதை திறந்து எடுக்கணும், எடுக்கணும், கோமதிக்கு அவ்வளவு நகை போட்டாரு அவங்க அப்பா, ஒட்டியானோ நெத்திச்சூட்டி அந்த மாதிரி நிறைய நகை போட்டிருக்காரு, வளையல்லாம் அவ்வளவு போட்டாரு, அதையும் எடுத்துட்டு போயிருந்தோடனே அவர் சரி நீங்க போய் படுங்கன்னு, நீங்களும் படுக்க வாங்கங்கிறாங்க, இல்ல இல்ல நீங்க போய் படுங்க, அவ டைரி இருக்கு நான் படிக்கணும், அவ டைரி எழுதுவாளான்னு கேக்குறாங்க, அவ டைரி எழுதுவேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கா, நான் அதை படிச்சு பார்த்துட்டு வரேன் நீங்க போய் படுங்கன்னு, அவங்க ரெண்டு பேர் போயிடுறாங்க படுக்க. அதுக்கப்புறம் இவர் வந்து அந்த அந்த டைரியை வச்சுட்டு உட்காந்து யோசிக்கிறாரு, அவர் மனைவியை பத்தி வீணை வாசிக்கிற சத்தம் கேக்குது, அவங்க மனைவி சொல்றாங்க, இந்த சாரியில நான் எப்படிங்க இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து அந்த இவர் வந்து நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு, என்னங்க ஊங்குறீங்க, நீங்க என்ன இடிச்ச புளியா, வாயை திறந்து பதில் சொல்லணும்னே, அவர் ஒண்ணும் சொல்லல, நீங்க ஏங்க இந்த கணக்கு புக்கே படிக்கிறீங்க, புதுமை பித்தன் புக்கெல்லாம் படிக்கலாம்ல அப்படின்னோடனே, அவர் எனக்கு அதெல்லாம் படிக்க வராது எனக்கு இதான் வரும் அப்படின்னோடனே, அந்த அம்மா அதுக்கு ஒண்ணும் பதிலே சொல்ல. அதுக்கப்புறம் வந்து திருப்பியும் வந்து வீணை வாசிக்கிற சத்தம் கேக்குது, அப்ப ஏங்க என்னோட எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, உங்களோட பேசணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்ற மாதிரி நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு, இப்ப நான் பேசுறேன் கோமதி நீ பேச ஆள் இல்ல அப்படின்னு வருத்தப்படுறாரு. அந்த டைரியை திறக்கிறாரு, அந்த டைரியில முதல் பக்கத்தை எழுதியிருக்கு, இந்த டைரியை எனக்கு தெரியாமல் எடுத்து படிப்பவர்கள் 1000 வருஷம் தலைகீழாக
நரகத்தில் தொங்குவார்கள் எழுதியிருக்கு. அவர் சிரிச்சுக்கிறார் அதை பார்த்துட்டு, சிரிச்சுட்டு இவர் இதை வந்து நான் உங்களுக்கு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நீங்க வராம எனக்கு வந்து என்னால முடியவே இல்லைங்க, நீங்க எப்பதாங்க வருவீங்க அப்படின்னு அந்த மாதிரி எழுதியிருக்கு. பேஜை திருப்புறாரு. கல்லானாலும் கணவனுங்கிறாங்க, நான் அதுக்காக தான் பொறுமையா அந்த வீட்டுல காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, பெரிய பாட்ட போய் கேட்கணும், ஏன் பெரியப்பா இவர் என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னு. பேஜை திருப்புறாரு அவரு. பெரியப்பா கிட்ட போய் புலம்புன, பேஜை திருப்புறாரு. பெரியப்பா புதுமை பித்தன் படிப்பாராம், வீணை வாசிக்க சொல்லி என்ன சொன்னாரு, நான் வீணை வாசிச்சேன், என்ன நல்லா நடத்துறாரு பெரியப்பா அப்படின்னு எழுதியிருக்க அந்த அம்மா. திருப்பியும் பேஜை திருப்புறாரு. பெரியப்பா வந்து எனக்கு பச்சை கலர் நெக்லஸ் கொடுத்தாரு, நான் வந்து உங்ககிட்ட காட்டினேன், நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. பெரியப்பா வந்து என்ன தலையெல்லாம் சீவிக்க சொன்னாரு, நான் தலை சீவி என்ன பிரயோஜனம், யார் பாப்பாங்கன்னு கேட்டேன். பேஜை திருப்புறாரு. பெரியப்பா என்னை தொட்டாரு, நான் இது பாவம்னு சொன்னேன், அதெல்லாம் பாவம் இல்ல, நீ பயப்படாத, நான் தானே வந்து அவனை மசிலங்குடிக்கும் எஸ்டேட்டுக்கும் அனுப்புறேன், அவன் வரமாட்டேன்னு சொன்னாரு. பேஜை திருப்புறாரு. அப்போ வந்து அவர் இவங்க எழுதியிருக்காங்க, நான் உங்களை ஏமாத்துறேன்னு எனக்கு தெரியும், இந்த வீட்டுல நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியும், அதாவது வந்து சாவித்திரி, சாமி, சேகர், ஓரளவு அரசல் புடசல எல்லாருக்கும் தெரியுது, ஆனா உங்களுக்கு மட்டும் தான் தெரியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேஜை திருப்புறாரு. அடுத்து அவங்க எழுதியிருக்காங்க, சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் தப்புன்னு சொல்லி கொடுத்தானே வளர்க்குறாங்க, ஆனா வந்து நான் ஏதோ தெரியாம இதை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களை நேரம் பார்த்து மன்னிப்பு கேட்க என்னால முடியல, அதனாலதான் வந்து நான் இந்த முடிவுக்கு வரேன், என்னோட முடிவு வந்து இந்த ஒரு ஒரு முழம் கயிறு தான். அதுக்கப்புறம் ஒரு புக்கை மூடிறாரு. ரொம்ப கோவம் வந்துருது அவர் சுந்தரத்துக்கு, பெரியப்பா நம்மளை அப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு செவத்துல மாடி இந்த துப்பாக்கி எடுத்து அதோட புல்லட்டை வந்து லோட் பண்றாரு. லோட் பண்ணி ஸ்ட்ரைட்டா வந்து பெரியப்பா பெரியப்பான்னு கத்துறாரு. பெரியப்பா வெளியே வந்து ஏண்டா அப்படி கத்துற அப்படிங்கிறாரு. அவரை பார்த்து சுட ட்ரை பண்றாரு. ஏண்டா என்ன சுடுற அப்படின்னோடனே, என்னுடைய மனைவி கோமதி அவ வந்து செத்து போயிட்டா, நான் 10 வருஷமா அவளை நினைச்சிட்டு தான் இருக்கேன், ஆனா அதுக்கு நீங்க தான் காரணம்னு தெரியும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பெரியப்பா. ஏன் பெரியப்பா இப்படி ஏமாத்துனீங்க, டேடே சுந்தரம் வச்சிருடா சுடாதடா, ஏன் பெரியப்பா உங்களை சுடக்கூடாது, என் மனைவி சாவுக்கு நீங்க தானே காரணம் அப்படின்ட்டு, டேடே சுடாதரா சுடாதரா அப்படிங்கிறாரு. எனக்கு நீங்க ஒன்னே ஒண்ணு நல்லா சொல்லி கொடுத்துருக்கீங்க, சுடுறதுக்கு முயல் சுடுறதுக்காக சொல்லி கொடுத்தீங்க அப்படின்ட்டு இவரை பார்த்து சுட்டிட்டே டக்குன்னு மிரரை பார்த்து சுட்டுறாரு. சுட்டுட்டு இந்த வாட்டி தான் நான் மாத்தி சுட்டேன், அடுத்தது உங்களை தான் சுட போறேன் அப்படின்னு பாயிண்ட் பண்றாரு. அப்ப பெரியப்பா சொல்றாரு, அந்த தப்புக்கு நீ தானே காரணம் அப்படிங்கிறார். நான் எப்படி காரணம் ஆவேன் அப்படின்னோடனே, நல்ல அழகான பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நீ அந்த பொண்ணை திரும்பி கூட பாக்கல, அதனால அந்த பொண்ணு என்கிட்ட வந்து புலம்புச்சு, என் கூட அந்த பொண்ணு நல்லா சந்தோஷமா தான் இருந்துச்சு, நீ என்ன சுடுறதா சுடு, ஆனா ஒரு புல்லட் உன்னையே நீ சுட்டுக்க, அப்பதான் அது நியாயம் அப்படின்னோடனே, பெரியப்பா இப்படி எல்லாம் பேசாதீங்க, உங்களை நான் சுட விட மாட்டேனோன்னு அவர் கெஞ்சுறாரு. உடனே ஒரு கட்டத்துல இவரால சுட முடியல, அந்த கண்ணை அவர் கீழே வச்சிடறாரு. என்னால உங்களை சுட முடியல பாப்பா பெரியப்பா, ஆனா உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன், இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு, எனக்கு மட்டும் தெரியல, நான் ஒரு முட்டாள் தனமா நான் வாழ்ந்திருக்கேன் வாழ்க்கையை அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது பெரியப்பா திடீர்னு கீழே இறங்கி உட்கார்ந்துடுறாரு. உட்கார்ந்த உடனே நெஞ்ச புடிச்சிட்டு, டே சுந்தரம் நெஞ்சு வலிக்குதுடா, அந்த மாத்திரையை எடுத்து கொடுறா எடுத்து கொடுறான்னு கெஞ்சுறாரு. இவர் மாத்திரை தானே பெரியப்பா, எங்க பெரியப்பா இருக்கு, அந்த டிரால தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த டிரால டிரால இருந்து மாத்திரை எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. சோ இந்த பெரியப்பா எட்டி எடுக்க போகும்போது தள்ளி வைக்கிறாரு, திருப்பி எடுக்கும் போது திருப்பி தள்ளி வைக்கிறாரு. என்னடா கொடுக்க மாட்டேங்கிற, பாத்தக மாத்திரையை கொடுற, எதுக்கு பெரியப்பா கொடுக்கணும், இப்படி தானே சாகும் போது என்னோட கோமதி கதறி இருப்பா, அவளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தா இந்த முடிவுக்கு வந்திருப்பா, இந்த மாத்திரை நீங்க எடுக்க பெரியப்பா, தள்ளி வைக்கிறாரு. சிரிக்கிறாரு நடுவுல பயங்கரமா கோவத்துல. ஒரு கட்டத்துல பெரியப்பா மயங்கிடுறாரு. பெரியப்பா போய் தொட்டு பாக்குறாரு, பெரியப்பா இறந்துட்டாரு. எல்லாரையும் கூப்பிடுறதுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, அந்த மாத்திரை எடுத்த இடத்துல வச்சிடறாரு, கண்ணை எடுத்த இடத்துல மாட்டிடுறாரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு, பெரியப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அதுல இருந்து 2 நாள் ஆகுது, சுந்தரம் தாடி வச்சிருக்காரு. டாக்டர் சொல்றாரு, மேசிவ் அட்டாக், ரிமார்க்கபிள் மேன் அப்படிங்கிறாரு. அப்படின்ட்டு அந்த வக்கீல் வந்திருக்காரு, அவர் சொல்றாரு, கடைசியில சாகும் போது இவர் வந்து ஏதாவது இது சொன்னாரா, சோத்திரம் மாதிரி சொல்லிட்டு செத்து போனாரா, அப்பதான் வந்து அவர் சொர்க்கத்துக்கு போவாரு, 6 மாசம் முன்னாடி அவர் ஒரு உயில் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தாரு, அதுக்கப்புறம் மாத்திரக்கா வந்தாரு, ஆனா அந்த உயில அவர் மாத்தல. அது சார் ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சு. அந்த உயில அவர் மாத்தல, அவர் கடைசியா சைன் பண்ண உயில் மட்டும்தான் இப்ப வேலிடு. அந்த உயில நான் என்ன எழுதிருக்கேன்னு படிக்கிறேன் அப்படின்னோடனே இவர் படிக்கிறார். அந்த அந்த வக்கீல் வந்து கண்ணாடி மாட்டிட்டு படிக்கிறாரு. லாஸ்ட் வில் எக்ஸிக்யூட்டட் பை ஸ்ரீ ஏஎஸ் ராமநாதன் அரவங்குடி, சிவசங்கரன் ராமநாதன், சன் ஆஃப் த லேட் அரவங்குடி, த லேட் சிவசங்கரன்,
ஆன் த 14th டே ஆஃப் 1978 வேர் ஆஸ் அப்படிங்கும் போது சுவாமிநாதன் சொல்றார், இதெல்லாம் வேண்டாம் சார், ஸ்ட்ரெயிட்டா மேட்ருக்கு போங்க, எங்க நாலு அண்ணன் தம்பிக்கு என்ன சொத்து எழுதி வச்சிருக்காரு. இல்லை நான் முழுசா படிக்கிறேன் அப்படிங்கிறாரு வக்கீல். வேண்டாம் சார், விஷயத்துக்கு போங்க அப்படிங்கிறாங்க சாவித்ரி. சரி உங்களுக்கு வேண்டாம்னா சரி, நான் என்னன்னு படிக்கிறேன் அப்படின்ட்டு சொத்து வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, நான் தமிழ்ல உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். என் சகல பங்களா எஸ்டேட் சென்னை சொத்துக்கள் எல்லாம் மற்றவர் எவருக்கும் பாக்கியதை இல்லாதபடி என் தம்பி காலம் சென்ற ஏ வாசுதேவன் மகன் ஏ வி சுந்தரம் போய் சேர வேண்டியது. சுந்தரம் மட்டுமே என் சொத்துக்களை பாதுகாக்க தகுதியானவன் அப்படின்னு எழுதியிருக்காரு. அப்படின்னு எல்லாருக்கும் சுந்தரத்துக்கு தான் கிடைச்சிருக்கான ஒரு ஷாக் இருக்கு. ஆனா நம்ம சுந்தரன் நான் தானேன்னு வாழ்த்துக்கள் கங்கராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு கை கொடுக்குறாங்க அவருக்கு. ஆனா அவருக்கு அதுல ஒரு பெரிய விருப்பமே இல்லை, அவர் பாட்டு ஒரு மாதிரி உண்மனு உட்கார்ந்துருக்காரு. அப்புறம் எல்லாரும் உட்காருங்கண்ணா பால் சாப்பிடுங்கண்ணான்னு அவரை அப்படி தாங்குறாங்க. அப்ப இந்த வசந்தி சொல்றாங்க, நீங்க தான் என்னோட நியூ பாஸா, கங்கராச்சுலேஷன்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. கதை முடிந்து விட்டது என்றுதான் சொல்லலாம். இன்னும் ஒரு சின்ன விஷயம் பாக்கி இருக்கிறது. ராமநாதன் எல்லா உடைமைகளுக்கும் கேவி சுந்தரம் உடைமையானது அக்டோபர் 1978. கொஞ்சம் எதிர்பார்த்து 1980க்கு செல்லலாம். பாதி மூடியிருந்து திறக்க திரை கொஞ்சம் சீக்கிரமாக விலகுது. அதே சீன், அதே ஹால், அதே சீன் மாதிரி படம் மூடியிருக்கிறது. வசந்தி கையில் டிஃபன் மேலே அவங்க மேல போறாங்க. வெளியிலிருந்து கல்யாணராமனும் கடைசி தம்பி கல்யாணராமனும் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் பாமாவும் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே கம்பளி பூச்சி அவங்க சட்டை மேல நிக்குது. இவர் தட்டி விட்டு சொல்றாரு, கல்யாணராமன் இங்க இந்த மாதிரி ஏராள கம்பளி பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பாமா அந்த வீட்டை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. 1980ல இப்படி ஒரு வீடா அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டுட்டு 1948 காந்தி வாசனை அடிக்குது அப்படிங்கிறாங்க பாமா. மூக்க உறிஞ்சிட்டு பாமா சொல்றாங்க, கிராமபோன் அப்படிங்கிறாங்க. கிராமபோன் மேல கை வைக்கிறாங்க. அவர் சொல்றாரு, இது கல்யாணராமன், திஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், இது மாதிரி நிறைய பாட்டு இருக்கு கேக்குறியா? இல்ல இல்ல அதெல்லாம் நான் கேட்கல, மூடி இருந்த அந்த போட்டோவை பார்த்து கடவுளான்னு கேக்குறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல இல்ல என்னோட பெரியண்ணா சுந்தரம், சுந்தரம் அதே மாதிரி லாங் கோட் போட்டு கடிகார சங்கிலி போட்டு ராமநாதன் போலவே அவரு நிக்கிறாரு. அப்புறம் வந்து பாமா வந்து அவரை பார்த்து தோப்புக்கரணம் போடுறாங்க. அவர் கிண்டல் பண்ணாத மேலதான் இருக்காரு அவரு, அவர் பார்த்தா திட்டுவாரு அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன உடனே அடுத்தது வந்து இவர் வராரு சாமிநாதன், நம்ம மேல ஏறி மேல போறாரு. அப்புறம் சாவித்திரி வந்து, சாவித்திரி கையில டிஃபன் எடுத்துட்டு போறாங்க. இதான் என்னோட சாமி அண்ணா, முதுகெலும்புக்கு பதிலா இவருக்கு ஜெல்லி தான் இருக்கு அப்படிங்கிறாரு கல்யாணராமன். அப்போ வந்து அடுத்தது சேகர் போறாரு. சேகர் போன உடனே சேகர் கேக்குறாரு, யாரடா இதுங்கிறாரு. இதுதான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு பாமா, பெரியப்பாக்கு தெரியுமா, பெரியண்ணாக்கு தெரியுமா அப்படின்னா, இல்ல இல்ல பெரியண்ணாக்கு தெரியாது, நீ சொல்லிடுறியா? ஐயோ நீ வேற, நான் அந்த 100 ரூபாய்க்கு 2-3 நாளா யோசிச்சுட்டு இருக்கேன், அவர்கிட்ட எப்படி கேக்குறதுன்னு, நீயே சொல்லு, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு உடனே அடுத்தது வந்து இவங்க கேக்குறாங்க பாமா, இவங்க இவங்க உங்க பெரிய நான் எந்திரிக்கிறதுதான் தலைப்பு செய்தியா இன்னைக்கு அப்படிங்கிறாங்க. சுமாரு சுமாரு அப்படிங்கிறாரு அவரு. அதுக்கப்புறம் வந்து ராஜம்மாள் வந்து கையில நரி பொம்மை எடுத்துட்டு மேல போறாங்க, கூட வசந்தி போறாங்க. அப்ப இந்த இவங்க கேக்குறாங்க, பாமா இது யாரு வசந்தி அப்படின்னு, இது பெரிய நாளோட செக்ரட்டரி மாதிரி அப்படிங்கிறாரு அவரு. சொல்லிட்டு இது அவங்க அம்மா, எதுக்கு கையில நரி பொம்மை, அவர் கதல நரி பொம்மை நரிமுகத்தை தான் முழிப்பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சொல்றாங்க, வழியை விடுங்க அண்ணா கீழே வராரு அப்படிங்கிறாங்க. முதல் காட்சி போல ராமநாதன் உடையில் டென்னிஸ் ட்ரெஸ்ல வந்து ஏறக்குறைய ராமநாதன் போல சுந்தரம் இறங்கி வராரு. கதை இதோட முடியுதுங்க. நாடகம் முற்றும் என்பதா, நாடகம் தொடரும் என்பதா? இவ்வளவு நேரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி. கைந்தட்டலாமா? இன்னொரு கதை எழுதிருங்க. நாடகமா? அது நாடகம். நாடகமா வந்தது வந்ததோ ஒருவேளை அது தெரியல சார், அதை பத்தி ஒண்ணும் போடல நினைக்கிறேன், தெரியல சார். எதனா ஞாபகம் இருக்கா? அடிமைகள் ஞாபகம் தான், சுஜாதாவோட நாடகமா வந்ததா தெரியல, நமக்கு யாருக்கும் தெரியல. குட், ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி. அந்த காலத்துல எப்படி இருந்துறாங்க அப்படின்றது, சொத்துக்காக எப்படி இருந்தாங்க அப்படின்ற ஒரு சாதாரண விஷயம் தான் இது. எல்லாரும் ஃபேமிலியிலும் இருந்தது, அந்த சொத்து இருக்கிறவங்க ஃபேமிலியில இதெல்லாம் நடந்ததுன்றது இது. அதை வந்து எழுதியிருக்காரு. ஆக்சுவலா அவர் பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஃபேமிலியை பார்த்திருப்பாரு, இந்த மாதிரி விஷயங்களை வந்திருக்கோம்.
அதுக்கு அடுத்து வர்றவங்களும் வந்து அதே நரி மூஞ்சியில் இருக்க நரி முகத்துல முழிக்கணும்ன்றது தான் அங்கே ஹைலைட். அதாவது ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு தன் கையில சொத்து வந்த பிறகு ஒவ்வொருத்தரும் எப்படி மாறுவாங்க, கையில சொத்து வராத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையில சொத்து வந்துருச்சுன்னா அவங்க எப்படி மாறுவாங்க அப்படின்றது உதாரணமாக சொல்லியிருந்தாரு. பேசுவோம், வாங்க யார் பேசுறது? ஸ்ரீதர் சார் பேசுறீங்களா? எனக்கு கொஞ்சம் சரியா கேட்கல, இந்த இயரிங் இயர்ஃபோன் ஓ சரியா கேட்கல. சரிங்க கேட்டேன், ஃபாலோ பண்ண, சரிங்க கொஞ்சம் குழப்பமா இருந்தது, கடைசியில் தெளிவு கிடைச்சது. சரிங்க தம்பி தம்பி பையனுடைய வைஃப பெரியப்பா வச்சிருந்திருக்காரு, அப்படிதானே? அப்படிதானே கதை வருது, அப்படிதானே வருது, அப்படிதானே அப்படிதான் சொல்லிட்டு ஒரு கோம்பதியை மனைவி இருந்திருப்பாங்க. தம்பி பையன் சரியில்லைன்றதுனால வச்சிருக்காரு. இதெல்லாம் ஜீரணமே பண்ண முடியல, இது மாதிரி இது மாதிரி எல்லாம் என்னால ஜீரணமே பண்ண முடியல. இந்த மாதிரி ஆட்கள்லாம் அவன் சுட்டே கொண்டு இருக்கணும், அவன் சுட்டே கொண்டு இருக்கணும், அடிச்சே கொண்டு இருக்கணும். அவன் விட்டான், அவன் ஹார்ட் அட்டாக்ல இயற்கையா இறந்த மாதிரி போட்டிருக்காரு. ஆனாலும் சுஜாதா அவருடைய கற்பனைகள் இல்ல, அது எடுத்துக்கலாம். அந்த கேரக்டர்ன்றதுனாலதான் அந்த சின்ன பொண்ணவர் நான் கட்டிக்கணும்னு நினைக்கிறார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால தான் வந்த பொண்ணையும் ஒரு பொண்ணு சின்ன பொண்ணு வந்தவனையும் அதையும் நாம கட்டிக்கலாம் அப்படின்றத நினைக்கிறார். இவங்களை இந்த இந்த மாதிரி என்ன உள்ளவங்கள விரட்டி விரட்டி அடிக்கணும், சுட்டு கொள்ளணும், அடிச்சு கொள்ளணும், அது பண்ணிருக்கணும். இந்த மாதிரி ராமநாதன்கள்லாம் அங்கங்கே இருந்திருப்பாங்க போல இருக்கு, எனக்கு கண்ணுக்கு தெரியல, நமக்கு தெரியல, சினிமாவில் பார்த்ததோடு தெரியும். இது இந்த கதையை வச்சு நிறைய சினிமா வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் சுஜாதாவை பத்தி ஏன் இவ்வளவு பேசலைன்றதா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு பிரமாதமா எழுதுறாரு, இவ்வளவு கேரக்டர் கொண்டு வர்றாரு, இவ்வளவு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, ரொம்ப பிரமாதமா இருக்கு. நானு சுஜாதா ஒண்ணும் பெருசா படிக்கல, உங்க மூலமா தான் கொஞ்சம் கொஞ்சமா தெரியுது. ஆனாலும் ரொம்ப அருமையான பிரசன்டேஷன், ரொம்ப அத தொய்வு இல்லாம கொண்டு போறீங்க, தொய்வு இல்லாம கொண்டு போறீங்க. அருமை, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த கதையை முழுசா உள்வாங்கிட்டாங்க, உள்வாங்கிட்டு அழகா சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா, அது அது என்ன, உங்க பிரசன்டேஷன் பாக்குறப்போ நாங்கெல்லாம் கதை சொல்றதே மறந்துட்டேன் நான் ஆக்சுவலா. நிஜமா சார் நீங்க ஒரு ஸ்டைல் சார், நீங்க நல்லதான் சார் சொல்றீங்க, இல்ல இல்ல, அது அதுல ஒண்ணும் அதனால சந்தேகம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் மூச்சு ஒரு ஸ்டைல், அவ்வளவுதான். மூச்சு விடாம அது எல்லாம் டிஸ்கிரைப் பண்றீங்க, எந்த பாயிண்ட் விடுறது இல்ல. சீன் பை சீன் முக்கியமான பாயிண்ட் எல்லாம் கவர் பண்ணிருக்கீங்க. வெரி குட், சூப்பர், கண்டினியூ பண்ணுங்க. அருமை, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். சேவா, ஆஸ் யூஷுவல் ரொம்ப அருமையா இருந்துச்சுமா கதை. எல்லாரும் சுந்தரம் தான் வந்து ராமநாதன் வந்து நல்லா இருக்கணும், அவர் ஏன்டா பரதாம் பான் பாக்குறாரு, அவங்க எல்லாம் வந்து விஷத்தை கலைக்கணும் அப்படின்னு கொடுக்கணும், மாத்திரையை கொடுக்கணும்னு நினைக்கும் போது கூட அவர் தான் வேணான்றாரு. கடைசியில அவரே வந்து அவரோட உயிர் போகும்போது கூடவே இருந்து பாக்குற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அவருக்கு அந்த சூழ்நிலை வந்ததாலதான் அதுதான் வந்து சொல்லியிருக்கிறார். ஆனா இது ஒரே ஒரு அதான் அடிமைகள், சொத்து இருந்தாக்கா அடிமைகள் மாதிரி இருந்துதான் ஆகணும்ன்ற மாதிரிதான் இவரு எழுதியிருக்கிறாரு. அந்த காலத்துல அப்படிதான் வழி வழியா எல்லாரும் இருந்துனே இருந்திருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரா எல்லாரையும் வந்து வேலையை வாங்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இது வந்து அப்போதுல இருந்த கதையை தான் இவர் எழுதியிருக்கிறாரு. அந்த மத்த கதைகள் சாதாரணமா சுஜாதாவோட மத்த கதைகள்ல இருக்கிற மாதிரியான ஒரு த்ரில்லிங் இந்த கதையில இல்ல. ஆக்சுவலி கடைசியா தான் வந்து இந்த த்ரில்லிங் வந்து கொஞ்சம் லைட்டா அந்த அவங்களோட கோமதியோட அந்த ரூமை திறக்கணும், அந்த பெட்டியை திறக்கணும் அப்படின்னும் போது மட்டும்தான் அது த்ரில்லிங் வந்து, தவிர மற்றபடி அந்த த்ரில்லிங் இல்லாத மாதிரி எனக்கு இந்த கதையில தெரிஞ்சுது. ஆனா கதை வந்து அருமையா இருந்தது, நீங்க ப்ரெசன்ட் பண்ண விதமும் ரொம்ப அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள் சேவா. தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. லதா மேடம் பேசுறீங்களா? சேவா, ஒரு வழியா நான் வேலூர் போனேன், வந்து அட்டன் பண்ணிட்டேன். இது மாதிரி ரியல் லைஃப்ல வேற வேற விதமா கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி தம்பி ஒய்ஃப் இது பண்றது, அவங்க இது பண்றது, அது மாதிரி ஏதோ வேரியஸ் காம்பினேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தான் அதுல ஒண்ணு இது, கதையை பார்த்து நீ ரியல் லைஃப்ல ஜனங்க அப்படி நடந்துக்கிறாங்களா இல்ல ரியல் லைஃப்ல நடக்கனால கதை எழுதுறாங்களான்னு தெரியல.
அவர் சுஜாதாவே இப்படி எழுதியிருக்காங்கன்னா அவர் யாரையோ அது மாதிரி பார்த்துருக்காங்கன்னு தான் தோணுது. கற்பனையை விட இது ரியல் லைஃப்ல அப்படி நடந்திருக்கலாம். மாலதி சொன்ன மாதிரி ஒண்ணுமே இது இல்லாம இப்படியோ போயிட்டு இருக்கே, இது ஆனா எப்படியோ எண்ட்ல வேற மாதிரி வருவோம் அப்படின்ட்டு ஒரு இது இருந்தது சுஜாதாவுடைய ஸ்டோரினால. எண்ட்ல தான் அந்த சஸ்பென்ஸ் உடச்சி ரொம்ப நல்லா இருந்தது. அது நல்லா இருந்தது இந்த சென்ஸ், என்ன கதை, எதனால இந்த கதை அவர் பண்ணியிருக்காருங்கிற ரீசன் புரிஞ்சுது. நல்லா பண்ணீங்க, தேங்க்ஸ். தேங்க்யூ தேங்க்யூ இப்பெல்லாம் தேங்க்யூ. இப்பெல்லாம் வந்து தொடரும் போறதுக்கு முன்னாடி ஒரு ஆ ட்விஸ்ட் வைக்கிறாங்க தெரியுமா, அதே ஆமா மாதிரி இதுல ஆமா ஒரு ட்விஸ்ட் வேற எதுவுமே கிடையாது. அதே ரோல்ல அதே ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அதே மாதிரியே இறங்கி, இப்ப நாட்டம்மை படத்துல சரத்குமார் வந்து அவங்க அண்ணன் செத்து போயிட்டாரு, அதுக்கப்புறம் அவர் செத்துட்ட உடனே அவரோட ட்ரெஸ் அந்த கை காப்பு எல்லாம் போட்டுக்கிட்டு அவர் வரா மாதிரியே இருப்பார் பாரு. அதெல்லாம் ஆமா வந்து இத மாதிரி எழுத்தாளர்கள் எழுதுனதுதான் அவங்க பார்த்து இப்பெல்லாம் வந்து எழுதி கரெக்ட். கதையை சினிமா எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பயரா தான் இருந்துக்கு. அதை பார்த்துதான் அவங்க எல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தோணுது. அதுதான் வந்தது எனக்கு உண்மையிலேயே அந்த மாதிரி கெட்டப் வந்துட்டாருன்னு எனக்கு உண்மையிலே அந்த நாட்டாம அது மாதிரி தான் போச்சு கதை, வேற ஒண்ணும் இல்லை. அது மாதிரி நிறைய படத்துல நம்ம பார்த்திருக்கோம் கடைசி சீன் நிறைய படத்துல வரும் அதே மாதிரி, அதே தான் இது கதையா எழுதியிருக்காங்க. ஒருவேளை இது நாடகமா இருந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி இருக்கு, செக் பண்ணோம். ஓகேம்மா, நல்லா இருந்ததுதாங்க. அந்த டைரி சமாச்சாரம் சூப்பர். அந்த டைரியை ஒவ்வொரு பக்கம் பெரட்ட 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 ஒரு சஸ்பென்ஸோட போட்டு எல்லாரும் சொல்லுங்க. ரமேஷ் தான் வாங்க. பேசுங்க ரமேஷ், வாங்க. வணக்கம் சேவா அவர்களுக்கு வணக்கம். நான் கொஞ்சம் ஒரு கதை சொல்லிட்டு நான் ஒரு கதை சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம்னு பண்றேன். ஒரு ராஜா ஒருத்தர் இருக்கார், சின்ன ராஜா, சின்ன வயசுலேயே ராஜா ஆயிட்டாரு. அவர்கிட்ட ஒரு வழக்கு ஒன்று வருது. அப்போ அங்கிருந்து இவங்க சொல்றாங்க, அமைச்சர்லாம், இவர் ரொம்ப சின்னவராக இருக்காரு, இந்த வழக்குக்கு எப்படி தீர்ப்பு சொல்ல போறாரு அப்படின்னு. அந்த ராஜாவுக்கு புரிஞ்சுட்டு அவர் என்ன சொல்றாரு, சரி நான் போய் ஒரு பெரியவர் அனுப்புறேன், நீங்க அவர் தீர்ப்பு சொல்லுவார் அப்படின்னா. இது உரை முடிவு காணோன் இளமையோன் என்று நரைமுது மக்கள் ஓப்ப நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன். இது வரைக்கும் கதை தான். அதாவது கரிகால் உரை சோழனோட உரை கதையா? முடிவு காணோன் இளமையோன், அதாவது கரிகால் சோழன் சின்ன வயசுல கரிகால் ராஜா சோழன், ஆயிட்டாரு. அப்ப உரை முடிவு காணோன் இளமையோன் என்று நரைமுது மக்கள் ஓப்ப, அமைச்சர்கள் சொல்ல, நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன். இது ஒரு கதை தான். நான் இப்ப எடுத்துக்கும் போது கீழுகிற வரி தான், குலவீச்சை கல்லாமல் பாகம் படும் அப்படின்ற வார்த்தை. அப்படின்னா அந்த குலத்துக்கான அறிவு படிக்காமலே வந்துருமா. அதுதான் இப்போ சின்ன பையனா இருந்தார்ல, அவர் தீர்ப்பு சொன்னாரு. நான் எதுக்கு சொல்றேன்னா, சேவாக்கு தான் சொல்றேன். இவருடைய தந்தை கதை கேட்டு 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 பழக்கப்பட அந்த பிளட்டு சேவாவோட ரத்தத்துல ஊறுது பாருங்க. அதுதான் அந்த குலவீச்சை கல்லாமல் பாகம் படும். அந்த குலவீச்சைக்கு வந்து நூல்களை படிக்காமலே அறிவு வளரும். அந்த காலத்திலே எழுதி வச்சுட்டு போனான் அந்த சங்க கால பாடல், உரை முடிவு காணோன் இளமையோன் என்று நரைமுது மக்கள் ஓப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன், குலவீச்சை கல்லாமல் பாகம் படும். அதை தான் நான் நினைச்சு, எத்தனை பேர்கிட்ட அவங்க அப்பா கதை கேட்டிருப்பாரு. அந்த ரிலேட்டட் பிளட்டு வந்து இனி சிவா சேவா வந்து அந்த கதை சொல்ற இத்தனைக்கும் அவங்களுக்கும் எந்த இதுவும் கிடையாது, இப்பதான் எடுத்து படிச்சிருக்காங்க. அந்த குலவீச்சை கல்லாமல் பாகம் படும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு நான் அந்த லட்சுமணன் சாருடைய பிளட்டு அவங்ககிட்ட இருக்கிறதால தான் உங்களுக்குள்ள அந்த ஆர்வமும் அதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய எல்லாருக்குமே அமைந்து விடாது. ஒரு சில பேர் சொல்ற கெப்பாசிட்டி இருக்காது, ஒரு சிலருக்கு அதை உள்வாங்குற சக்தி இருக்காது. முதல்ல நம்ம அந்த கதையை படிச்சு அந்த கதையில ஆசிரியர் என்ன சொல்றாரு நம்ம முதல்ல உள்வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பிரதிபிம்பமா மக்கள் மத்தியில் அந்த கதாபாத்திரங்களை பதிய வைக்க வேண்டும். இதற்கெல்லாம் வந்து ஒரு முழு திறமை வேண்டும். அதற்கெல்லாம் சகோதரி சேவா அவர்கள் மிகவும் பொருத்தமானவர்கள். கதை செல்வதிலே மெருகை கொண்டே போகின்றார்கள். அவர்களுக்கு முதல் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் என்னுடைய தேங்க் உரையை யூ தேங்க் யூ. ஆரம்பிக்கிறேன். நான் சொன்னது எல்லாமே எழுதிட்டு வந்தேன். ஆனா எனக்கு வந்து உண்மையிலே சொல்றேன், அவங்க பெரியப்பா டி ஷர்ட் போட்டுன்னு வந்து அவர் டென்னிஸ் பேட் வளரும்போது அவருடைய கேரக்டர் எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னுடைய எனக்கு என் புத்திக்கு பட்டது வந்தது இல்லாம அந்த பொண்ணுகிட்ட இங்கிலீஷ்ல பேசுறாரு பாருங்க, ஹவ் ஆர் யூ, நீ என்ன இருக்க, எப்படியா இருக்கனா. அப்பவே அவருடைய அந்த சபலிஸ்ட் கேரக்டர் சுஜாதா சொல்றாரு நம்மகிட்ட, இவர் இப்படிதான் அப்படின்னு. ரெண்டாவது விஷயம் வந்து, இவன் மனைவி சூசைட் பண்ணிக்கினான்னு அவ வந்து பைத்தியக்காரின்னு சொன்னோடனே அங்க இருக்கிறவங்க யாருமே அக்செப்ட் பண்ணிக்கலன்னும் போது அந்த கொலையில ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்றது நமக்கு வச்சுட்டார் ஆசிரியர். எல்லார் மனதிலும் பதிய வைக்கிறார் ஆசிரியர், கொலை வந்து உண்மையில அவ வந்து பைத்தியக்காரி இல்லை, அவ ஏதோ சம்திங் நடக்குது அப்படின்றது. அவங்க எல்லாம் மௌனமா இருக்காங்களா அந்த கேரக்டர்ஸ், மற்ற கேரக்டர் எல்லாம் சவுலண்டா இருக்கும்போது ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. ரெண்டாவது, இதுல அடிமைன்னு சொல்றது நீங்க யாரை நினைக்கிறீங்க? நான் அடிமை சொல்றது யாருன்னா,
அந்த சுந்தரத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா அவன் வந்து தன்னுடைய அழகான, அதான் சொல்லுவான் நம்ம ஔவையார் சொல்லியிருக்காங்க, தன் ஆயுதமும் தன் கை பொருளும் பிறன் கையில் கொடுக்கும் பேதையும் பதறு. அவன் தான் பதறு. நீ வந்து உங்க பெரியப்பா பெரியப்பான்னு சொல்லி அடிமையா இருந்துட்டு உனக்கான அதை நீ கவனிக்கல. ரெண்டாவது பாருங்க, ஆசிரியர் அழகா விவரிக்கிறாரு, அந்த இவன் அங்க பெரியப்பாவே தப்பு பண்ணல, இவ போய் அவகிட்ட போய் சொல்றா யாரு அந்த மனைவி, இந்த மாதிரி என்னை எதுவுமே ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாரு, நான் ட்ரெஸ் போட பார்க்க மாட்டாரு, எனக்கு நல்லா வீணவாசிக்கு தெரியும், வீணவாசி கேட்கிறாருன்னும் போதுதான் அவருடைய ஆதங்கம். அதுல கூட அந்த கேரக்டருடைய தன்மையை வந்து அவர் வந்து கேரக்டரை வந்து உயர்த்தி தான் பிடிச்சிருக்காரு, அவங்க பெரியப்பா என்ற கேரக்டரை வந்து உயர்த்தி தான் வச்சிருக்காரு. ஆனால் ஒரு மனைவி ஒரு பெண்ணாகப்பட்டவள் வந்து இந்த மாதிரி தம்பி சரியில்லைன்னும் போது அவளுக்கு அந்த அந்த இது வரா மாதிரி தான் அவர் மேல ஒரு ஒரு நியாயமான ஒரு தப்பு தப்புலையும் நியாயமான தப்பு இருக்கிற மாதிரி அந்த கதாபாத்திரத்தை நவுத்தின் போறாரு நம்ம சுஜாதா அவர்கள். உண்மையிலே இது எல்லா வீடுகளிலும் நடக்கிறது. அதாவது பணிவா இருக்கலாம், அதுக்காக ரொம்பவும் கேவலமா இருந்தா மனைவின்றவர்னா ஒரு பொம்மையா, அவ வந்து அவளுக்கும் உணர்ச்சி இருக்கும் இல்லையா, அது தெரியாத அடிமை அப்படின்னு அவன அதுதான் அந்த கதையை எழுதுற. நீ எல்லாம் ஒரு அடிமைடா, அங்க சுத்தி இருக்கிறவங்களும் அடிமை கிடையாது, நீ தான் இந்த மாதிரி அடிமையா இருந்தத்தோடு தான் நீ. அதுக்கப்புறம் பாருங்க அவனுக்கு தெரிஞ்ச, ஏன்னா இந்த வீட்டுக்கே தெரியுதான் அவருக்கு தெரியலையா, அப்ப எந்த அளவுக்கு அடிமையா இருந்திருக்கான் பாரு அவன் அவன் பெரியப்பா மேல அவ்வளவு. அதான் அவனுக்கு கோபம் வருது அந்த பெரியப்பா பத்தி. அந்த புத்த எனக்கு டைரின்னும் போதே விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஏதோ உண்மை வெளியே வரப்போகுது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை போடுறான் பாரு, இது படிக்கிறவங்களுக்கு 1000 வருஷம் இந்த மாதிரி இது இருக்கும், இது எழுதுறேன் நான் இந்த டைரி, 1000 வருஷம் தலைக்கீழா தொங்குவாங்கன்னும் போதே ஏதோ சம்திங் ராங்னு சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்ல மாதிரி தான் இருக்குது. இது தவறா இல்ல இல்லையா, இவன் அடிமையா இருந்ததால் வந்த விலைதான். ரெண்டாவது அப்புறம் பாருங்க, அவன் அந்த தான் செய்த தவறுக்கு அவனே நியாயம் கற்பிச்சிடான் பாரு, அவங்க பெரியப்பாவை அவனே மாட்டிடுறான், அவனே அதே போல அது அது வழி வழியா தோன்றான். சார் சொன்ன மாதிரி அந்த பணம் வந்தபோது அந்த இதெல்லாம் போயிடுது. நல்ல அருமையான கதை, இன்னும் நிறைய சொல்லினே போலாம். ஆனா இதுல சுஜாதா முடிச்ச விதம் தான் பாருங்க, அவன் அவன் நினைச்சிருந்தா அவன் சொல்றான் பாருங்க, அந்த கண்ணாடியை பா எனக்கு தான் நீங்க முயலை பார்த்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரே வேலை துப்பாக்கி சுடுறதா நீங்க சொல்லி கொடுத்தீங்க, அது கூட குறிப்பாத்து சுடுறதுக்கு நல்லா சொல்லி கொடுத்தீங்க, நான் நினைச்சா ஒரு நிமிஷம் ஷூட் பண்ணிடுவேன் அந்த கண்ணாடியை ஷூட் பண்ணிட்டு, இதை ஷூட் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லிட்டு அந்த சஸ்பென்ஸை நீங்க த்ரில்லரா எடுத்துன்னு போறாரு, துப்பாக்கி எடுத்துன்னு வரான், இதை மாத்திரை கேட்டவொன்னே அந்த அன்னியன் கேரக்டர் மாதிரி தான் ஞாபகம் வருது, இப்படி மாதிரி அப்படி மாதிரி அந்த இதுவா வந்துட்டு கடைசியில அந்த நியாயமான கொலையில முடிக்கிறாரு பாரு. அதான் அதான் இந்த கதையோட திருப்பமே அதான், யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அவர் வந்து நியாயமா, அதாவது கவர்மெண்ட் டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ற அளவுக்கு அவர் ஒரு கொலையாளி ஆயிருப்பாருன்னு எதிர்பார்க்கல. ஆனால் அந்த பெரியப்பாவுக்கே ஒரு மனசாட்சி இருக்கிறதால தான் செஞ்ச தவறுன்றதால உயில வந்து அந்த அதான் என்ன சொல்றேன்னே, பெரியப்பாவோட கேரக்டரை நியாயமா தான் கொண்டு போயிருக்காரு ஆசிரியர். அவர் எந்த விதத்திலையும் அவரை வந்து ஒரு கெட்டவராகவே வைக்கல, என்ன ஒன்னு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அவரு. ஆனால் அவர் மனைவியே அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன கண்டுக்க மாட்டாருன்னும் போது ஒரு ஆணு தன் நிலை மாறுவான், அது யாரா இருந்தாலும் அது செய்யக்கூடியதுன்ற மாதிரி தான் அந்த கேரக்டர் எடுத்துன்னு போயிருக்காரு. சும்மா அருமையான கதை, இங்க தேர்ந்தெடுத்த கதை. இன்னும் சொல்லினே போலாம், உனக்கு வந்து அந்த இந்த சேகர் கதாபாத்திரம், சேகர் கதாபாத்திரத்தை அவர் எவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்கிறார் பாரு, ஏற்கனவே பால் எடுத்துன்னு வரவங்க எடுத்துட்டு கொடுக்குறான், அதான் ஒரு புத்திசாலித்தனம். அப்பதான் அவர் கண்டுபிடிச்சிடறாரு, இல்லைன்னா அந்த கண்டுபிடிச்சிருக்க மாட்டாரு. அதெல்லாம் குடிங்க குடிங்கன்னு சொன்னோன்னா ஏதோ சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி அந்த கதையை எடுத்துன்னு போயிருக்காரு. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து அந்த காலத்திலே இது படம் ஆக்கியிருப்பார்கள் தான் தோணுது, அந்த மாதிரி நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லரா கதை இருக்குது. சுஜாதா இந்த மாதிரி கூட கதை எழுதுவாரா அப்படின்னு அந்த கதையை நீங்க ஆய்ந்து எங்களுக்கு சொன்ன விதம் மிக அருமையா இருந்தது. வாழ்த்துக்கள், வணக்கம் அனைவருக்கும். ரொம்ப நன்றி சார், அருமையா இருந்துச்சு. நன்றி ரமேஷ். ஒன்னே ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன், நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க எல்லா வீட்லயும் நடக்கிறதா அப்படின்னு, சில வீடுகள்ல நடக்கும் நீங்க சொல்லணும். எல்லா வீட்டுல இல்ல, எல்லா சினிமா கதையில நடக்கு சொல்ல சார், எல்லா வீட்லயும் எல்லா சினிமா கதையிலும் இது நடக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. எல்லா சினிமாலையும் எல்லா சினிமா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எத்தனை வருவாங்க போது சினிமால நடக்கிறது தான் அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னேன் சார். எல்லார் வீட்டிலும் அது தவறு, எல்லா சினிமாலையும் வருது அப்படின்னு நான் சொல்லுவேன், அது கூட தப்புங்கிறேன். எல்லா சினிமா எல்லாங்கிறதே கூடாதுங்கிற, சரி பாசிட்டிவா இருந்தா சொல்லலாம், இது நெகட்டிவ்ங்கும் போது சொல்லலாம். ஓகே அப்புறம் இன்னொன்னு சொன்னீங்க, அவர் வந்து இன்னும் ரைட்டா இருக்கிற மாதிரி கொண்டு வந்திருக்காரு சுஜாதா அப்படின்னீங்க, தப்பு. அந்த பொண்ணு வந்து அவர்கிட்ட கேட்டிருந்தா கூட ஏதாவது சமாதானம் பண்ணும், அவன்கிட்ட நல்ல விதமா சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கணும். ஒரு பெரிய புரிஞ்சுக்கல,
அவர் வந்து தவற கூட நியாயமான தவறாதான் கொண்டு போறாருன்னு தான் சொன்னேன் நானு. நான் வந்து இது சொல்லல, தவறு தான் அது, ஒரு இது மாதிரி அவர் மேல ஒரு குற்றமே இல்லாத, அதாவது ஒரு ஒரு வில்லன் தான், வில்லன் தான் கூட அவருடைய கேரக்டர் அப்படியே தான் அந்த ஸ்டாண்ட் பை தான் கொண்டு போறாரு. பட் அவர் தவறு தான் இருந்தாலும் அந்த அந்த கேரக்டர் வந்து நிறுவ நிமித்தல, அதாவது சாய விடல, அவர் இப்படிதான் இருக்காரு. அது மாதிரி அதுக்கப்புறம் உணர்ச்சி வசப்படுறாரு அப்படின்னு தான் நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தன் நிலை மாறுறாரு. அந்த கேரக்டருக்கு கீழே விழுந்தாலும் மீச மண்ணு ஓட்டல, அந்த அதை தான் சொல்ல வந்தேன். அந்த மாதிரி கேரக்டர் வச்சு போறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தேங்க்யூ. முருகேச பாண்டியன் சார் பேசுறீங்களா? வெளமால் மேடம் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். கதை சொல்லக்கூடிய அந்த பாணி உங்கள்ட்ட ரொம்ப அற்புதமாக மாறி இருக்குது. அத முதல்ல வாழ்த்தி உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப அழகா சொன்னீங்க. இந்த கதை வந்து ஒரு மாதிரியான கதையாக இருந்தா கூட அத நல்ல புரியும்படியா ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த சமுதாயத்துல அந்த அடிமை அப்படிங்கிற அந்த எப்பவுமே ஒரு கதைக்கு வந்து கதையினுடைய தலைப்பு வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த கதைக்கு சரியான தலைப்பை வந்து சுஜாதா கொடுத்துருக்கிறாரு. அது வந்து மொட்டையா நம்ம பார்க்கும்போது என்னவோ அப்படின்னு தோணும், ஆனா வாழ்க்கையில ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமையா இருக்கிறதுனால என்ன அப்படி எல்லா விவரமும், அது ஒரு மனிதர் வந்து எப்படி பிறரை வந்து இது பண்ணியிருக்கிறாரு, அந்த கடைசியில அவங்களுடைய அந்த மன வேதனை எல்லாமே ஒரு உளவியல் ரீதியான கதை தான் இது. அதை ரொம்ப சிறப்பா சுஜாதா எழுதியிருக்கிறாரு. நீங்க அதை ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. அதுதான் அதை புரியணும் இல்லையா? அப்ப எங்க வீட்டுல கூட எங்க சார் பொதுவா கேட்க மாட்டாங்க கதையை. இன்னைக்கு கொஞ்ச நேரம் கேட்டுட்டு யார் கதை சொல்றாங்க நல்லா சொல்றாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்படி சொன்னாங்க. ஆமா கேட்கவே மாட்டாங்க அவங்க. நான் இங்க கேட்டுட்டு இருக்கும்போது அவங்க வேற ஏதாவது வேலையா வெளியில இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு கொஞ்ச நேரம் இருந்தாங்க பக்கத்துல இருந்துட்டு, அப்புறம் கேட்டாங்க என்கிட்ட என்ன கதை அப்படி எல்லாம் கேட்கும் போது உண்மையிலே சந்தோஷமா இருந்தது. அப்ப ஒரு புரிய வச்சிங்க இன்னைக்கு. அதுதான் அந்த கதையை ரொம்ப எளிமையா ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சிவா, உங்களுக்கு வாழ்த்துக்கள். சாருக்கும் என்னதான் இருந்தாலும் அந்த மனுஷன் அந்த மாதிரி மருமக பொண்ணு கூட வந்து ஒரு இல்லீகலா கனெக்ஷன் வச்சிருந்தா கூட கடைசியா வந்து சொத்தை வந்து அவருக்கு எழுதி வச்சிருக்கிறாரு ஒரு மனசாட்சியோட. அதுக்கு இது ஏதோ காம்பன்சேட் பண்ண மாதிரி ஏதோ பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுதான் இந்த கதை வந்து கொஞ்சம் ஒரு குழந்தாதான் இருக்குது. என்ன எழுதி வச்சாலும் அந்த பையனுக்கு வந்து அந்த முத நிகழ்வை வந்து தாங்கி கொள்ள முடியாது இல்லையா? தாங்கி கொள்ள முடியாது. சொத்து வந்து வேற விடயம், ஆனா அவனுக்கு வந்து அந்த உணர்வு இருக்கு பாருங்க. அந்த உணர்வு வந்து அவனுக்கு என்ன உணர்வா இருந்தது பாருங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தனக்கு தெரியாம போயிட்டுதே. அது எப்படி அவனுடைய உணர்வு? இதெல்லாம் வந்து பெரிய கொடுமையான விடயங்கள். இது அந்த காலத்துல மேடம் நிறைய நடந்திருக்குது. இல்ல இல்ல நிறைய நடக்குது, நிறைய கேஸ் இதெல்லாம் நிறைய இருக்குதுங்கள, நிறைய நடக்குது எல்லாம் போடுறாங்க. ஆனா கூட இந்த காலகட்டத்தை விட அந்த காலகட்டத்துல இது மாதிரியான விடயங்கள் நிறைய, அது கிராம பகுதிகள்ல ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் நடக்கிறதாக சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால சுஜாதா அது இதெல்லாம் இது பண்ணிதான் இதை எழுதி இருக்கிறாரு. அந்த உணர்வு என்ன என்ன கொடுத்தோம் சில அதை வந்து நம்ம விலை பேச முடியாது பாத்தீங்களா. அதுக்கு காம்பன்சேட் தான் இதை காம்பன்சேட் பண்ண முடியாம ஆயிட்டுது அவருக்கு ராமநாதனுக்கு. சார் வணக்கம் சார், ரொம்ப அருமையா சொன்னாங்க அந்த சில்வா மேடம். நான் பாதியிலதான் வந்தேன், ஆனா எனக்கு கதை புரிஞ்சிச்சு. என்னுடைய பர்செப்ஷன் நான் சொல்றேன், இந்த கதையில சுஜாதா வந்து முக்கியமான ஒரு மெசேஜ் என்ன தர்றாருனாக்கா, மனுஷங்கள் வந்து ஒரு சொத்து இருக்குன்னாக்கா அதை கிரகிக்க பாக்குறாங்க, சம்பாதிக்காம அதை அப்படியே வந்துடணும் பாக்குறாங்க. அது முதல் தவறு. அதுக்குதான் வந்து மத்தவங்கெல்லாம் விட பாய்ச்சல் வச்சு ஒரு கொலை பாக்க பண்ண பாக்குறாங்க. ஆனா இங்க சுந்தரப்பன்றவர் என்ன பண்றாரு, அவர் வந்து ரொம்ப அதை விட மோசம், ரொம்ப டீப் கேரக்டர். என்னன்னா அவருக்கு சொத்து இருக்குது, அதனால அடிமை, நான் அவனுக்கு அடிமை, எல்லாம் நான் அவனுக்கு அடிமை, எல்லாம் அவனா செஞ்சுப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவர் வந்து இந்த ஒய்ஃபை கூட அவங்க கூட பேசுறதெல்லாம் கவனிக்காம விட்டுடுறாரு. இப்போ அதைதான் அவர் நெத்தி அடி அடிக்கிறாரு. யாருனாக்கா சுஜாதா லாஸ்ட் நெத்தி அடிக்கிறீங்கன்னா, நீ இந்த மாதிரி சொத்துக்காக இது பண்ணாக்கா நீ உன்னுடைய உணர்வுகளும் உணர்ந்துருவ, இது விரசமா எழுதணும்னு கூட எழுதிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒய்ஃபு கூட வந்து நீங்க தொலைச்சிருவ, இன்னொருத்தருடைய சொத்துக்காக நீ ரொம்ப அவனுக்கு அடிமையா இருந்தனாக்கா
இதுவும் நீ எழுந்துருவ அப்படின்றது. இன்னொன்று வந்து அந்த அந்த லேடி கேரக்டர் வந்து அவங்க சூசைட் பண்ணிக்கிறாங்க, ஷி இஸ் எ குட் கேரக்டர். ஆனால் ஹஸ்பண்ட் வந்து இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஒரு ஏன் அவர்கிட்ட இவர் அடிமையாக இருக்காருனாக்கா சொத்து இருக்குது, அதனால வந்து நம்ம அடிமையாக இருக்கிறதா. ஷி இஸ் ஆல்சோ சப்போர்ட்டிங், ஷி இஸ் ஆல்சோ ஒன் பார்ட். அவருக்கு இடம் கொடுக்குறது காரணம் கூட சொத்து தான். ஸோ பேசிக்கலாக இதில் வந்து சொத்தை அடையிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பு அப்படி, அது என்ன தன்மானத்தை விட்டு நீங்க வந்து அடையிறது தப்புன்னு மெசேஜ் தர மாதிரி தான் எனக்கு இருக்குது சார். இது ஏன்னா அந்த இந்த மாதிரி கேரக்டர் அவர் ஏன் ஜோடிச்சு எடுத்துறாரு? ஏன்னா ஒன்று இது வந்து கோடியில் ஒன்று நடக்கிறது, லட்சத்தில் ஒன்று ஒன்று நடக்கிறது, ஆனால் அதை ஏன் எடுத்துக்காரா காரணம் தான் என்னுடைய பெர்செப்ஷன். அது இதுவாக தான் பார்த்துங்க, அர்த்தமாக தான் பார்த்துங்க. தேங்க்யூ 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 சார். ஸ்ரீதர் சார் வாங்க. நான் கல்யாணி மேடம் தான் வரலன்னு சொன்னாங்களே, எங்கடா மேடம் பேர் போட்டுக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இல்ல இல்ல கல்யாணி தான் ஸ்டார்ட் பண்ணா. அப்படியா? நான் ஜஸ்ட் வந்து உட்காந்தேன்னா எந்திரிக்க முடியல, கேள்வி எடுத்த இடத்துல வெளியே போயிட்டு வந்ததுல பயங்கர தலைவலியா இருந்தேன்னு உட்காந்துருந்தேன். மேடம் சொன்ன கதை வந்து ஸ்பீடு எந்திரிக்க முடியல, ஜஸ்ட் ஃபுல்லா கேள்வி எடுத்தா இருந்தேன். நானு ரொம்ப அருமையா பேசினம்மா, ரொம்ப ரொம்ப அருமை. புக்கு படிச்சா கூட இவ்வளவு கிராஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, ஏன்னா ஃபுல்லா படிக்க முடியாது அட்டஸ்டேச்சில். ரொம்ப கிராஸ் பண்ணி கண்டென்ஸ் பண்ணி ரொம்ப ஸ்பீடா இந்த டயத்துக்குள்ள கவர் பண்ணணும் அப்படின்ட்டு எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போயிட்டீங்க, வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ஸ்பீட்ல போயிட்டீங்க. ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நிறைய முன்னோட்டம் கொடுத்தாங்க, நான் சொல்றதுக்கு எதுவும் புதுசு இல்லை. பட் யூ ஆர் நரேட்டட் ஸ்டோரி வெரி நைஸ்லி அண்ட் வெரி குட் கான்ஃபிடன்ஸோட நீங்க சொன்னீங்க, எங்கேயுமே தடுமாற்றம் இல்லை. அப்புறமேல சார் சிவகுமார் சாருக்கு ஒன்று சொல்லணும், அவர் சொன்னார் உங்க மாதிரி யார் பேச முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேலண்ட் இருக்குது, இந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரெசன்டேஷன், எல்லாமே ஒரே மாதிரி பேசினோம்னா இட் டோன்ட் கிவ் யூ குட் டேஸ்ட். அதனால ஒவ்வொருத்தரும் ஒரு செயல் இருக்கும். அந்த விஷயத்துல வந்து சிவகுமார் செயல் முள்ள அவர் சொல்லுவார், அனுபவிச்சு சொல்லுவார், அவரு வேற ஸ்டைல. ஸோ அதனால ஐ ஷுட் டெல் ஹிம் தட் யூ ஷுட் நாட் பி மேக்கிங் தட் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். அவ்வளவுதான். வெரி குட், உங்க ஸ்பீடு. ஏன்னா அந்த கதை வந்து பெரிய கதை, உங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கதையா இருக்கும் போல் இருக்கு. அதை வித்தின் கிவன் டைத்துல கண்டென்ஸ் பண்ணி கொடுக்கறது புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிள் லெவல் கொடுத்தீங்க. வெரி நைஸ், ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. வருவா கல்யாணி, வருவா இருக்கு, வாங்க. யார் பேசுறது? முருகேஷ் மாண்டியன் சார் பேசுறீங்களா? ஆக்சுவலி ஒரு பெரிய கதையா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஸ்பீடா சொன்னாங்க, பாதிக்கு மேல என்னால ஃபாலோ பண்ண முடியல. அது ஒண்ணு ரொம்ப பின்னோட்டத்துல இருந்து தெரியுது. ஓகே, ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்கன்னு மறுபடியும் கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம். சிறப்பு. பட் எப்படி ஒரு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு எப்படி அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சு ஒரு மணி நேரம் பேசுறதுன்னா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். என்னங்க எழுதி வச்சுப்பேன் அப்படின்னு பேசிருங்க. நேர போய் கடையில வெளியில கடையில உள்ள ஓடிக்கிட்டு இருக்க, நான் வெளியே ரோட்ல இருந்து பாப்பேன், வேடிக்கை பாத்துட்டு வருவேன் மதுரையில, அதெல்லாம் பாத்துருக்கேன். சிறப்பு சிறப்பு. சித்ரா பேசுறீங்களா? இருக்கீங்களா? சிவகணி வாங்க. அனைவருக்கும் வணக்கம் மேம். கதை ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. நீங்க சொன்ன விதம்தான் ரொம்ப எனக்குலாம் மெய்சிலுத்து போயிட்டேன். இப்போ எவ்வளவு நான் ஸ்டாப் அப்படியே கட 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 போயிட்டு நீங்க எந்த அளவுக்கு உள் வாங்கியிருந்தா அதை வந்து இந்த அளவுக்கு சிறப்பா சொல்ல முடியும் அப்படின்னா. நான் எனக்கு வகுப்புல கதை சொல்ற ஞாபகம் வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு 45 minutes வந்து ஒரு கதையை வந்து கொண்டுட்டு போறதுக்குள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு புரிய வைக்கிறதுல படாத பாடு பட்டுருவோம். ஆனா நீங்க அவ்வளவு நேக்கா அந்த நீங்க நல்லா உள் வாங்கிருக்கீங்க மேம். எதையும் நம்ம உள் வாங்கி அதை சொல்லும் போது அது சிறப்பா சொல்ல முடியும் அப்படிங்கிற இன்னைக்கு ஒரு லேர்னிங்கா தான் நான் அதை பாக்குறேன். அதுவும் நீண்ட கதை, இது வந்து நாவல் நினைக்கிறேன். நாவல் தானே மேம்? சிறுகதைனா அது கொஞ்சமா இருந்தது. நாவல் குறுநாவல் அவ்வளவு கேரக்டர், அந்த கேரக்டர் எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுட்டு அந்த கேரக்டர் என்னென்ன பேசுறாங்கிற அந்த சொற்களை வந்து சரியா பயன்படுத்துற முறையில தான் அந்த கதையை வந்து நம்ம சொல்ற விதம் வந்து சிறப்படையும்.
அந்த சொற்களை அவங்க அந்த கேரக்டர் பேசுற மாதிரி, ஒவ்வொரு கேரக்டரும் பேசுற மாதிரியே நீங்க வந்து அந்த ஸ்லாங் வந்து உங்கள்ட்ட மாறிட்டே இருந்துச்சு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு மேம். இது சுஜாதா அவர்கள் வந்து இது ஏதோ கற்பனையில எழுதப்பட்டதுல, கண்டிப்பா இது நிஜம். இது வந்து நிஜமா சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தான் வந்து தன்னுடைய கதையில வந்து வச்சிருக்கு. எப்போதுமே கதைகள் வந்து பாதி கற்பனை என்றால் அது பாதி வந்து உண்மை நிகழ்வுகளை தான் எப்போதுமே ரைட்டர்ஸ் எழுதுவாங்க. இது கண்டிப்பா இது உண்மை நிகழ்வு. இன்றைய சமூக நடைமுறையிலும் சில இடங்களில் ரொம்ப அது கிராமப்புறம்னு நம்ம வந்து சுட்டி காட்டிட முடியாது. கிராமப்புறத்துல இருக்குனாலும் எல்லாம் பரவலா சில இடங்களில் இந்த நிகழ்வானது தொடர்ந்து மனிதர்கள் தங்களுடைய மோசமான குணங்களை வெளிக்காட்டி கொண்டேதான் இருக்கிறார்கள் அப்படிங்கறதான் இந்த கதை வந்து காலம் ஃபுல்லா தொடர்ந்து செல்லக்கூடிய ஒரு கதை. மனிதர்களின் குணங்களை வந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கதையா கொண்டுட்டு போயிருக்காங்க. சில இடத்துல சைக்காலஜிக்கா வந்து சொல்லியிருக்காரு. அந்த பெண் வந்து தன்னை பத்தி போய் சொல்லும் பொழுது ஒன்னு அவர் அந்த பெண்ணோட உணர்வுகளை புரிஞ்சுக்க கூடியவரா இருந்தா அது வந்து தவறான வழியில வந்து கொண்டுட்டு போயிருக்க கூடாது. தன்னுடைய எண்ணங்களை வந்து தவறான வழியில கொண்டு போமா அந்த பெண்ணினுடைய மனநிலையை புரிஞ்சு அந்த பிரச்சனைக்கு வந்து என்ன வந்து சரி செய்யலாம், அந்த குடும்பத்தை வந்து எப்படி ஒரு சந்தோஷமான ஒரு குடும்பமா உருவாக்கலாம் அப்படிங்கறதான் வந்து அந்த ஆண் வந்து யோசிச்சிருக்கணும். அது இப்படி யோசிக்காத பல சமூகத்துல ஆண்கள் இருக்காங்க. அதை வந்து அந்த நேரத்துல வந்து அவங்க வந்து கேட்ச் பண்ணிட்டு எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து பெண்களுக்கு வந்து இதை வந்து இன்னும் அவர் அடையாளப்படுத்துறதா அந்த இடத்துல நான் உணர்றேன். அப்ப இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் வந்து தன்னுடைய ஃபீலிங்ஸ் வந்து மத்தவங்களும் நம்ம பகிர்ந்து கொள்றோம் அப்படின்னா மிக மிக ஜாக்கிரதையாக நல்ல மனிதர்களா இவர்கள், நம்மளுடைய உணர்வுகளை சரியாக புரிந்து கொண்டு நம்ம சரியான வழி நடத்தக்கூடியவர்களா அப்படின்னு அறிந்து ஒரு பெண் வந்து இந்த இடத்துல செயல்படணும் அப்படிங்கிறத சொல்றதாவும் என்னுடைய பார்வையை நான் நினைக்கிறேன் மேம். நன்றி மேம், ரொம்ப அருமையா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வாங்க சிவகணி பேசுங்க. இவ்வளவு தூரம் குடுத்துட்டே இருக்காங்க அப்படின்ட்டு கடைசியில கிளைமேக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சு இருந்தேன். சோ எங்களையும் வந்து நீங்க ஒரு அருமையா கட்டி போட்டு வச்சீங்க உங்க கதை கேக்குறது. அந்த மாதிரி இருந்தது கதை, ரொம்ப நல்லா சொன்னீங்க. வாழ்த்துக்கள், இன்னும் மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வாழ்த்துறேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ கல்யாணி மேடம். அனைவருக்கும் வணக்கம். சேவாவுக்கு டபுள் வணக்கம். ரொம்ப நல்லா இருந்ததுப்பா. இவரதான் உட்காந்துட்டு அந்த மெய்சில் இருக்குதுன்னு இப்ப யாரோ வார்த்தை சொன்னாங்க, ஐயோ அதை நான் சொல்ல மறந்துட்டேனே அப்படின்ட்டு இருக்காரு. இவரு பின்னூட்டம்னு சொல்ல சொன்னாரு, அவரு முன்னூட்டம்னு சொன்னாரு, அதையும் கரெக்ட் பண்ண சொல்ல சொன்னாரு. நல்லா இருந்தது சேவா. நீங்க சொன்ன விதம்தான் அந்த கதையிலேயே ரொம்ப பெரிய சிறப்பு. அது நீங்க வேகமா அப்படியே அந்த ஒரு இதுக்குள்ள கொண்டு வந்து அழகா சொல்லி முடிச்சிடுறீங்க. ரொம்ப சூப்பர், ரொம்ப சிறப்பா செய்றீங்க. நல்ல ஆல் தி பெஸ்ட் விஷஸ் எல்லாமே உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் செய்றீங்க, எல்லாத்துக்கும் விஷஸ் உங்களுக்கு. அந்த கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த வசந்தி உள்ள வந்தவுடனே தெரிஞ்சு போச்சு, சரி இவர் மைனர் வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் பண்ண முடியாது. ஒன்னே ஒண்ணுதான், அந்த மாதிரியான ஆளுங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது அப்படிங்கறத வந்து அவன் மைனர் கேரக்டர் சொல்லல. ஒரு பணக்காரன் வந்து ஸ்ட்ரிக்டா இருந்துதான் ஆகணும். ஏன்னா ரொம்ப வந்து லிபரலாவும் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் வந்து இருக்கிறது எல்லாம் புடுங்கிட்டு விட்டுருவானுங்க. அதனால தே ஹாவ் டு மெயின்டைன் ஒரு இதை லெவல் மெயின்டைன் பண்ணிதான் ஆகணும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க. பட் இவன் கெட்டவங்கிறது வேற விஷயம். நல்லா இருந்ததுப்பா கதை, சூப்பர், தேங்க்யூ. சொன்ன மாதிரி இது ஒரு ஒரு இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். லைக் மாலதி சொன்ன மாதிரி, பிகினிங்ல சொன்ன மாதிரி அந்த ஃப்ளோ முதல்ல அந்த மத்த கதைகள்லாம் வந்து அப்படியே நம்ம உள்ள அப்படியே போயிட்டே இருப்போம். இதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. லாஸ்டா வந்து அவ்வளோ ஒரு தொடர்கதை மாதிரி திருப்ப அதை தொடங்குது கதைங்கிறதும் புரிய முடிஞ்சு புரிஞ்சுக்க முடிஞ்சது. நல்லா இருந்தது, வெரி நைஸ். ஆண்களும் இருக்கிறாங்கன்னா பெண்களும் இருக்கிறாங்க, கல்யாண பெண்களும் மனைவிமார்களும். ஒரு பெண்ணு கூட நம்ம சொந்தமா உழைச்சி சொத்து சேர்க்கணும் அப்படின்ற எண்ணத்தை சொன்ன மாதிரி எங்கேயும் எழுதுல. எல்லாருக்குமே அடுத்தவங்க சொத்து வேணும்ன்ற அந்த ஒரு எண்ணம் இருக்கு. அப்போ அடுத்தவங்க செத்து வேணும்ன்ற எண்ணம் இருக்கிற வரைக்கும் அவன் சொத்துக்கு நாம அந்த அந்த இடத்துல இருக்கும்போது அடிமையா தான் இருக்க வேண்டிய விஷயம் இருக்கு.
அதைதான் அவர் சொல்றாரு. அடிமைகளா அப்படின்றது, அடிமைகள் அப்படின்றத சொல்றாரு. இந்த இந்த கேரக்டர்ல இப்படி இப்படி சொத்து வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களோட கேரக்டர் நல்லா இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரியும். அந்த கேரக்டர் நல்லா இருக்காதுன்ற சூழ்நிலையில இப்போ இவர் இந்த இந்த பெண் போய் அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றதும் தப்பு. எனக்கு எங்க வீட்டுக்காரர் சரியில்லைன்ட்டு அது அவங்க வீட்டுக்காரர்கிட்ட பேசியிருந்தோம். அவர்கிட்ட சொல்லும் போது ஒரு நல்ல நல்ல ஒரு பொசிஷன்ல ஒரு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல அவர் என்ன பண்ணிருக்குன்னா அந்த அவரை வர வச்சு ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேசி அந்த மாதிரி இப்ப ஒரு தீர்வு காண்றதுதான் ஒரு நல்ல முறை. ஆனா அந்த முறையை காண மாட்டேன்றாரு. அப்படி இருந்தும் இந்த கேரக்டர் தெரிஞ்சும் இன்னொருத்த தான் கட்டிக்கு போற பொண்ணை கூட்டினு வராங்க. அந்த கேரக்டர் மாறுது. இது சுயத்தை டோட்டலாவே கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. இது எங்கேயோ பாத்திருக்காரு, ஏதோ பாத்திருக்காரு, டோட்டலா எழுதிட்டாரு. ஆனா வந்து இது உண்மையாவே வந்து அடிமைகள் தான். பணத்துக்காக அடிமையா இருக்காதீங்கடா, யோசிங்க கொஞ்சம், உழைச்சி உழைச்சி வாழுங்க, உழைச்சி வாழ தன்மானத்தை காப்பாத்திக்கலாம் அப்படின்ற செய்தி தான் இங்க சொல்றாரு. ஒரு நல்ல கதை. நல்ல கதைன்றத விட நாம இந்த மாதிரி கதையெல்லாம் சமுதாயத்துல வரக்கூடாதுன்றதுதான். பணத்துக்காக ஆசைப்பட வேண்டாம், பணம் சம்பாதிக்க ஆசைப்பட தப்பில்லை, ஆனா இன்னொருத்தர் சொத்துக்காக ஆசைப்படக்கூடாது. நம்ம சம்பாதிக்கணும், நம்ம உழைக்கணும், நம்ம சம்பாதிக்கணும். அதுக்கு அதுதான் நியாயமான முறை, அது வேணும். ஆனா இன்னும் கூட அப்படிதானே இருக்கும். மக்கள் பலர் இருக்காங்களே, யாருடா சொத்து கிடைக்குமான்ற அந்த ஐடியால தானே இருக்காங்க. பலர் பலர் இருக்காங்க இன்னைக்கும். ஓகே, அதெல்லாம் மாற்ற முடியாது. சமுதாயத்தில் திருடனாய் பார்த்து திருடால் திருத்தை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி தான். நல்ல கதை சொன்னீங்க, அருமையா சொன்னீங்க, நல்ல பிரசன்டேஷன். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு நல்ல பின்னோட்டமும் கொடுத்தாங்க. கல்யாணி மேடமும் வரமாட்டாங்க, நாளைக்கு தானே அது, இன்னைக்குதான் வரமாட்டேன்னு சொன்னீங்களா? வணக்கம் சார். நாளைக்குதான் வரமாட்டேன். வணக்கம் சார். அவங்க அப்பா வர்ற வர சார கூப்பிடுறேன். ஆமா சார கூட வந்துட்டேன். சார் வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்க வாய்ஸ் தெரிய கேக்கல. என்ன திடீர்னு ஒரு வாரம் முன்னாடி வந்து சொல்றா, ஸ்டீபன் சார் இருக்காரு, அப்பா ஒரு கதை பாக்கணுங்கிறா. இது சொல்ற போதும் அப்புறம் கதையை தேடுறது பாக்குறது போது என்னுடைய பழைய காலங்கள் அங்க ஞாபகம் வரும். அதெல்லாம் 79-80 எல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் கால் ஷீட் வாங்கிட்டு தான் கதை தேடுவோம். வருஷத்துல 6 படம் எடுக்கிற போது, 5 படம் எடுக்கிற போது மோகன்லால் டேட்டு, நசீர் டேட்டு, மதுவர் டேட்டுன்னு அந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. டேட்டை வாங்கிட்டு அதுக்கு தகுந்த கதை தான் பண்ணுவோம். அப்ப அது மாதிரிதான் இப்ப சேவாவுக்கு நம்மளுடைய பழக்கம் தான் வந்துருச்சோங்கிறது எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப சில பார்க்கும்போது அது ரமேஷ் சார் சொன்னதுல புரியல. அப்புறம்தான் இப்ப யோசனை பண்ண, ஆமா நம்ம அப்படித்தானே பண்ண அந்த காலங்கள்ல. 79-84 வரைக்கும் 60 படம் பண்றதுன்னா ஈஸியா. ஆமா, கதை எங்க இருக்கும்? எல்லாம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இல்ல கொலை இதுதான் வரும். வேற வந்து கதையை நம்ம சொல்ல முடியாது. அதுக்கும் தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வர்ற கதைகள் அப்படிதான் இருக்கு. அதுல நல்ல செலக்ஷன். இவ்வளவு 3 கதை எடுத்தா இது சரியில்லடா அண்ணா, அது நல்லா இருக்குன்னு. ஆனா பீரியட்ல இவ்வளவு பக்குவமா அவ சொல்றான்னா அது அவளுக்கு ஒரு பெரிய டேலண்ட் தான் நினைக்கிறேன். இல்ல சார், ஆரம்பிக்கும் போதே சார் நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே எதையும் யோசிக்கிறார், ஸ்ட்ரைட்டா கதைக்கு போயிடுறாங்க. கடகடகன்னு ஆரம்பிச்சுக்கிறார்கள் போறாங்க. அவங்களை ஃபாலோ பண்ணா கதை விட்டுருவோம். எங்கேயும் பிரேக் இல்லாம நீட்டா சொல்லிடுறான். அது உண்மையிலேயே நம்ம பாராட்ட வேண்டியது. ஏன்னா வந்து நம்ம சொல்லலாம், மனசுல இருந்தா கூட சில இடங்கள் ஞாபகம் இல்லாம போயிடும். கரெக்ட், நல்ல ஒரு இது இருக்கு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நல்ல இது. மகிழ்ச்சி சார், நீங்க வந்து பேசுறது ரொம்ப மகிழ்ச்சி. சாரி உங்களை விட்டுட்டேன், நானு கூப்பிடணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன எனக்கு ரமேஷ் சொன்னோடனே ஒன்னும் பண்ண முடியல. அவரு நம்ம வேற வேற சொல்லி சேவாளுக்கு அந்த லக்ஷ்மண சாரனுடைய நம்ம அதை பேசாம இருந்தா நல்லா இருக்காது. இல்ல இல்ல இல்ல, நீங்க பேசலனாலும் நான் எப்பயுமே கூப்பிடுவேன் நினைச்சீங்களே. இன்னைக்கு மறந்துட்டேன், விட்டுட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி சார், உண்மையாவே. சேவா இல்ல, அதாவது வேற ஒண்ணு இல்ல சார், அந்த கதைக்கு நாங்களாம் அடிமை ஆயிட்டோமா, அதனால கூட மறந்துட்டோம் சார். ஆக்சுவலா வந்து லக்ஷ்மண் சார் கூட வந்து பிகினிங்ல நீங்க கூப்பிடும் போது யோசிப்பாரு, இல்ல நான் என்னங்க சொல்றேன் பாரு. இப்ப அவரு அவரோட இதே வந்து ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு, பாக்குறதுக்கே நல்லா இருக்கு. இல்ல சேவாவோட டெவலப்மெண்ட் தான். நீங்க நீங்க மாஸ்டர் ஆயிட்டீங்க சேவா, அதெல்லாம் டெவலப்மெண்ட் எல்லாம் கிடையாது. வந்துட்டீங்க, சி அந்த ஃப்ளோ வந்துச்சு, வாய்ஸ் இருக்குது,
மேஜரா என்ன, நமக்கு ஒரு விஷயம் தான், நம்ம சொல்ற சொல்லு வந்து நல்லா அது தடாதடன்னு போய் சேரணும். அந்த சத்தம் இருந்ததுனாவே ஓரளவுக்கு நல்லா போய் சேரும், மக்களுக்கு கிளியரா கேட்கற மாதிரி இருந்தா போதும். அதுதான் முக்கியம், அது இருக்கு உங்ககிட்ட. கதையை நல்லா உள்வாங்கிக்கிறீங்க, சொல்லும் போது கரெக்டா சொல்றீங்க, சின்ன சின்ன அந்த கேரக்டர் மட்டும் நோட் பண்ணி வச்சா சொல்றீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் இப்ப எல்லா பேச்சாளரும், நீங்க மேடை பேச்சாளர்தான் பாருங்க, சின்ன பிட்டு மாதிரி எடுத்து போவாங்க, மேல வச்சுக்குவாங்க போடியத்துல, அப்பப்ப அது பேசிட்டு போயிடுவாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. சோ பேசுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, ஆனா கதை சொல்றது பெரிய விஷயம். கதையை கரெக்டா உள்வாங்கி கரெக்டா சொல்லுறா பேசிட்டாரு, அப்பா முடிச்சிட்டாரு சார். எனக்கு நிறைய புத்தகங்கள் வாசிச்சிருக்கேன். உண்மையிலே ஒரு, அதாவது பாம்பின் கால் பாம்பறின்ற மாதிரி ஒரு கதையை முதல்ல நம்ம, நான் ஒரு சொல்றேன்னா அதை ஒரு நாலு தடவை உள்வாங்கணும், உள்வாங்கிட்டு அதை மனசுல நிறுத்தணும், அதை வந்து மற்றவர் மனத்தில் பதியும்படி சொல்லணும்ன்றது வந்து இட்ஸ் அன் ஆர்ட். அது வந்து உண்மையில பிளட் ரிலேட்டட் தான் உங்களுக்கு வந்துக்குது. ரெண்டாவது அதில் ஈடுபாடு தான் சார், ஒன்றும் கிடையாது சார். இப்போ கூட எதுவுமே தான் சார், இப்போ ஒரு வெத்தனப்பா கடை கூட காலங்காத்தால 4 மணிக்கெல்லாம் வந்து உட்கார்ந்து நைட்டு 11 மணிக்கு தான் சம்பாதிக்க முடியும். நல்லா மேக்கப் போட்டுன்னு 10 மணிக்கு வந்து டிப்டப்பா உட்காந்து ஒரு 5 மணிக்கு போனா சம்பாதிக்க முடியாது. ஈடுபாடு உணர்வோடு எந்த தொழிலும் செஞ்சாலும் அதை தான் அவங்க செய்யறாங்க. அதனாலதான் அவங்க அவங்க நினைச்ச கருத்தை மற்றவங்களுக்கு திணிக்க, அதாவது திணிக்கல, ஈஸியாவே சுமத்த முடியுது, அப்படியே கடந்து போக முடியுது. இல்லைன்னா அது கஷ்டம். அதாவது அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அந்த கதையை 4 தடவை படிக்கணும். அதுல சில கதாப்பா சில க எல்லாமே சொல்ல முடியாது, ஒரு சிலது தான் உள்வாங்கிக்கணும். அது எதாவது ஒமிட் பண்ணணும், எதாவது செய்யணும்ன்றத வந்து நேச்சராகவே இருக்குது. அதுதான் நான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. ரெண்டாவது சார், ஸ்ரீமன் சார் சொன்ன மாதிரி எனக்கு சார் வந்தது, அதை முடிச்சுட்டு தான் போறான். கரெக்ட், அதுதான் அவளுடைய ஒரு பெரிய இது, ஈடுபாடு தான். என்ன கேட்டா மறந்துருப்பாரு, நான் இப்பவே அதெல்லாம் எழுதி வச்சுக்கிட்டேன்னா நல்லது நல்லதுன்னு சொல்றேன். என்னென்ன வேணுமோ அதை அப்பவே எழுதிட்டா தான் ஞாபகம் வருமா, மறுநாள் வந்தா அந்த ஞாபகம் போயிடுங்க. நல்ல பழக்கங்கள் தான், நல்ல இது, நல்ல டேலண்ட், நல்லா வாழட்டும். அதாவது இந்த பழக்கம் தாங்க வளர்த்துக்கணும். அதாவது நான் அரசியலுக்கு போல, கலைஞர் கருணாநிதி வந்து 90 வயசு இருக்க காரணம் நினைவாற்றல். அவர் நீங்க சொல்ற மாதிரி இந்த எழுதி எழுதி வச்சுக்கிட்டே இருக்கிற பழக்கம் வரும்போது தான் எல்லா அந்த பிளட்டும் வருது. அந்த நாட்டு அன்றைய நிகழ்வுகளை தெரிஞ்சு கொண்டதுல இருந்து அந்த மாதிரி பண்ணாதான் உடம்பும் ஆரோக்கியமா இருக்குது. நம்ம வந்து அது அது ஹேபிட்ஷுவலா எடுத்துக்கிறாங்க. அது இந்த மாதிரி பண்ண பண்ண வந்துடும். எப்படி நான் கூட முதல்ல புத்தகம் கொடுப்பாங்க எங்க இதுல, புக் சர்க்குலேஷன் ஒன்று வச்சாங்க. அந்த புக் சர்க்குலேஷன் வாங்காத ஒரே ஆள் நான் தான். மாசம் மாசம் 100 ரூபாய் கட்டுவேன், நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப என்ன பண்ணாங்க, ஷிஃப்ட் டு தாம்பரம். தாம்பரம் வந்துட்ட பிறகு தாம்பரம் டு பீச் வரைக்கும் டைம் நிறைய டைம் இருக்கு, என்ன பண்றது. அப்ப ஜூனியர் கிட்டன்னு ஒரு புக் வரும், அந்த ஜூனியர் வேற வழியே இல்லை, புத்தகமே படிக்காதவன் நான் அந்த ஜூனியர் கிட்டன் எடுத்து படிப்பேன். அது எவ்வளவு நேரம் படிக்க முடியும், மிஞ்சி போனா 10 நிமிஷத்துல படிக்க முடியும். நான் தாம்பரத்துல ஆரம்பிச்ச பீச், திருப்பி அது வந்துட்டு இன்னைக்கும் சொல்றேன், நான் பெருமைக்கு சொல்ல, நான் போய் எல்லாரும் கதை மாதிரி சொல்றேன். அப்ப கருணாநிதியே போயிருமாட்டாரு, கருணாநிதி என்ன பண்ணாரு அங்க போய் பேசினாருப்பா. அதுக்கு ஒரு கும்பலே செஞ்சிச்சு எனக்கு, அப்பா வந்துட்டாருப்பா ஜீவி ஜீவன் அந்த கதை மாதிரி சொல்ல ஆரம்பிச்சேன். அது சின்ன பக்கம் தான், அதை விவரிச்சு சொல்ல ஆரம்பிச்சேன். அந்த பழக்கம் தான் இன்னைக்கும் உள்வாங்கி கொண்டு நான் மத்தவங்களுக்கு இலக்கியமா இலக்கியம்லாம் இப்ப படிச்சா விட, இப்ப அந்த எப்போ படிச்சது நான் உரை முடிவு காணும் இளமையோ நின்று அதெல்லாம் இப்ப ஞாபகம் வர்றதுக்கு காரணமே அந்த மாதிரி பழக்கம். அந்த மாதிரி ஈடுபாடா அவங்க வந்து அந்த கதையில அவங்க ஈடுபாடு, ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு திறமை இருக்கும். அதுல வந்து சேவா அவர்கள் உண்மையிலேயே இவ்வளவு நாள் ஏன் லேட்டா எடுத்தாங்கன்னு தான் தெரியல. முதல்ல இருந்தே செஞ்சிருக்கலாம், அவங்க செஞ்சுதான் நம்மளுக்கு இன்னும் நல்ல நிறைய சுஜாதாவுடைய, ஆனா சுஜாதாவுடைய கதைகள்ல பாருங்க, அவங்க சயின்ஸ் ஃபிக்ஷனும் சொல்றாங்க, கிரைம் நாவலும் சொல்றாங்க, குடும்ப கதையும் சொல்றாங்க. உண்மை கூட விட சுஜாதாவுடைய நாவல்களே அக்கு, சுஜாதா விட இவங்க தான் அக்கு வேற ஆதி வேற பிரிச்சு நம்ம மனதில் கூட சுஜாதா கூட இந்த மாதிரி கதை சொல்லியிருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்குற மாதிரியான அந்த கதைகளுக்கும் ஒரு தேடல போறாங்க பாருங்க. அதுதான் அவங்க சிறப்பு. ஏதோ ஒரு புத்தகத்தை எடுக்கிறது கிடையாது, இந்த கதை சொன்னா மக்கள் மத்தியில் ஈடுபடுமா, மக்கள் இதை ரசிப்பாங்களா அப்படின்றத யோசிச்சு செய்யறாங்க பாரு. அதுதான் அவங்களை வெற்றிக்கு காரணம் நினைக்கிறேன் சார். உண்மையிலேயே நீங்களும் நான் சொல்றது உண்மைதான் இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி சார், நன்றி சார்.
கதைனாலே நமக்கு த்ரில்லர் நாவல் அப்படின்ற மாதிரி தான் தோணும். எதனா சயின்டிபிக்கா சொல்லுவாரு, எதிர்காலத்தை பத்தி சொல்லுவாரு, அத மாதிரி நிறைய சொல்லுவாரு. இந்த கதையில வந்து ஏதோ சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு, மாதிரியில சொல்லியிருக்கிறாரு. எனக்கு இதுல ஒண்ணு பிடிச்சது சார், முதல்ல சொல்ற ஹிண்ட அப்படியே கடைசியில கொண்டு வருவார், அதுக்காக தான் நான் எடுத்தேன். திருப்பி அந்த ஃபர்ஸ்ட் காப்பி அப்படியே மாத்தினேன், ஃபர்ஸ்ட் வசந்தி சேகர நான் கடைசியில வந்து கல்யாணராமன் பாமாங்கிற பேர்ல கொண்டு வந்திருந்தாரு, அந்த இடம் தான் இந்த புக் எடுத்தேன். சூப்பர், மகிழ்ச்சி சேவா, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். லக்ஷ்மண் சார் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு அருமையான கதை, அடுத்த கதை ரெடி பண்ணீங்க. சுஜாதாவோட பர்த்டே வருது, அன்னைக்கு கதை வச்சுக்கலாம். ஓகே மகிழ்ச்சி, நன்றி, கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சி நிகழ்ச்சி, தேங்க்யூ வெரி மச்.